நீங்க ரெடி சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன், இப்ப வந்து இந்த ரிபு வந்து ரிபு மகரிஷி வந்து நிதாகருக்கு சொன்ன மாதிரி அஷ்டாவக்ரர் வந்து ஜனகருக்கு கொடுத்த மாதிரி அப்படியே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாதா? ஏன்னா இந்த வாசிஷ்ட யோகம், ரிபுவோட ரிபு கீதை இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவா படிச்சுட்டேன். இந்த பகவான் சொன்ன மாதிரி சப்தஜால மகாரத்யம் சித்த பிரமண காரகம் மாதிரி அதுல ரொம்ப படிச்சு படிச்சு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு எனக்கு. அதாவது வந்து இந்த நான் யாருங்கிறதே, நான் யாருங்கிறது ஹூவமைங்கிறது நான் பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். நானு ரமண பாயிண்ட் ஆஃப் வியூ, கண்டிப்பா கண்டிப்பா ரமண பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து அவரே வந்து தெல்ல தெளிவா இப்படி இப்படி போ, இது வழி அப்படின்ட்டு அவர் சொல்லல. உண்முகம் பாரு, உண்முகம் பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு அவர். அவ்வளவுதான் சொல்லுவார், அவ்வளவுதான் சொல்லுவார். ஏன்னா அவர் வந்த விதம் வேற, இது வந்த விதம் வேற. அது வந்து அவதாரம், அவதாரம் இதுவும் அவதாரம் தான். ஆனா அது வந்த விதம் எப்படின்னா ஒரே ஒரு மெசேஜ் தான். நீங்க புத்தராவது பார்த்தீங்கன்னா 29 வயசு வரைக்கும் உலக போகங்கள் எல்லாம் அவருக்கு அவ அப்பா கொடுத்து அவ ஜாதக பிரகாரம். ஆமா, அவர் எங்கேயாவது போயிட போறாருன்னு கோட்டையை சுத்தி மதில் சுவர் எழுப்பி கல்யாணமும் பண்ணி வச்சு நிறைய கேளிக்கைகளையும் கொடுத்து எப்படியாவது வந்து உலகமாக துறவி ஆயிடுவார்ன்றது ஜாதகம். அது பொய்த்து போகணுன்ற அளவுக்கு எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணாரு. ஆனா நடந்தது என்னன்னா அது எப்பப்பாரு ஏகாந்தத்துக்கு போயிடுது. ஏன்னா நிலையாமை வந்து ஒவ்வொரு செகண்டும் அவருக்கு தெரியுது. சின்ன வயசுலயே என்ன ஆச்சு அவருக்கு, இவருக்கு புத்தருக்கு அப்ப வந்து என்ன பண்ணிருக்கா, குடும்ப சமேதரா அதாவது ராஜ குடும்பம் அத்தனையுமா, பெரியப்பா சித்தப்பா அக்கா பசங்க இவந்த பசங்க அப்படின்ட்டு எல்லா குடும்ப சமேதரா ஒரு 100 பேர் தேர்ல ஏறி பெரிய அந்த உழவு பண்றதுக்கு முன்னாடி, நிலத்தை உழறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுற மாதிரி ஒரு போகத்துக்கு அங்க குழுமுறான். அங்க குழுமும் பொழுது எவ்வளவோ ஒரு 1000 ஏக்கர் போல் இருக்கு. கிராம மக்களும் எல்லாம் திரண்டு இருக்கா. மேடை போட்டு இவா வந்து எல்லாருக்கும் சன்மானம் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தேங்காவை உடைச்சு நிலத்தை உழ போறான். 1000 ஏக்கரையும் அங்கங்க ரெடியா சித்தமா கலப்பை ஏரோட உட்கார்ந்து நின்றுட்டு இருக்கா எல்லாரும் விவசாயிகள். இந்த பையன் என்ன பண்ணிடுத்து, இறங்கி சைட்ல அந்த குடும்பங்கள்ல பரட்ட தலையோட, தேங்காய் எண்ணெயே பார்க்காத தலையோட, கருகிய மூஞ்சோட, மேல் சட்டை கூட இல்லாம இருக்கிற அந்த பையனுடைய முகம் வந்து இதை ஆகர்ஷிச்சு இழுத்து. இவன் இறங்கி போனதே தெரியல, சித்தார்த்தன் இறங்கி போனது தெரியல யாருக்கு, அவளுடைய அவருடைய சித்தி மாயாதேவிக்கு, சுத்தோதனர் அப்பா. சுத்தோதனர் அப்பா, ஆமா. இதெல்லாம் நடக்கும்போது 9 வயசு கிட்டத்தட்ட, ஆதிசங்கரர் வயசு. ஆதிசங்கரர் வந்து துறவுக்கோசரம் அவ அம்மா கிட்ட ட்ரை பண்ண வயசு, பகவானை விட ஒரு 7 வயசு கம்மி. ஆனா உள்ளுக்குள்ள இதெல்லாம் தெரிஞ்சுடுறது. ஸ்ரீ ராமபிரானுக்கு 9 வயசுல, ஆமா, மத்த பசங்க மாதிரி விளையாடல, தசரதருக்கு அதுவே கவலை. இவன் வந்து உடலொத்த பசங்களுக்கு ஏத்த மாதிரி விளையாடாம எப்ப பாரு தனியா போய் உட்கார்ந்துக்கிறானே, இவனுக்கு எதான மனோவியாதியா அப்படின்னு யார்கிட்ட கேட்கிறார், குலகுரு வசிஷ்டர் கிட்ட கேட்கிறார். விஸ்வாமித்திரர் கிட்ட கேட்கிறார். விஸ்வாமித்திரர் வந்து வசிஷ்டர் கிட்ட, வசிஷ்டர் ரெக்கமெண்ட் பண்றார், நம்ம யோகத்தை சொல்லி கொடுப்பா அப்படிங்கிற. இல்ல, இவர் உடனே விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இது வந்து அவதார புருஷன். லட்சணங்கள் வந்து தெரிஞ்சிடும், லட்சணங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு பார்வை இருக்கிற ரிஷிகளுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அவர் என்ன சொல்றாங்க, நீ வந்து எல்லாம் 9 வயசு பையன்கள், 11 வயசு பையன்கள் அந்த லெவல்லையே பார்த்துட்டு இருக்க, இது பையன் இல்லை இது அது அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, இதுக்கு ஏத்தவர் வந்து வசிஷ்டர் தான். வசிஷ்டர்கிட்ட உபதேசத்துக்கு அனுப்பு. அது என்ன, அப்படி என்ன ஸ்பெஷல், ஆமா இது ஸ்பெஷலே, இது வந்து எடுத்த எடுப்புலேயே ஹையஸ்டுக்கு தான் வெயிட் பண்றது. ஹையஸ்டுக்கு வெயிட் பண்றவான்னு இருக்கா, அந்த லட்சணங்கள் தெரிஞ்சிடும். பகவானுக்கு என்ன நடந்தது, புத்தருக்கு என்ன நடந்தது, புத்தருக்கு இதே தான் நடந்தது. அந்த பையனை போய் அவன் அவனோட முகத்துல இருக்கிற ஏழ்மையும்
அவன் இவன் சட்டையை இப்படி தொட்டு பார்க்கறதையும் பட்டு சட்டையை தொட்டு பார்க்கறதையும் தலைக்கெல்லாம் கிரீடம் மாதிரி என்னென்னமோ டோப்பெல்லாம் வச்சிருக்காரு புத்தருக்கு. சித்தார்த்தருக்கு, புத்தர் கிடையாது அப்போ, சித்தார்த்தர் தானே. சித்தார்த்தத்தை அப்படியே தொட்டுக்கிட்டு பார்க்கறது, அந்த முகத்தில் இருக்கிற அந்த ரேடியன்ஸ், அந்த வளமை, இது முகத்தில் இருக்கிற அந்த ஏழ்மை, உடம்புல இருக்கிற அழுக்கு, என்ன பார்க்காத தலை, காட்டேரி மாதிரி தலை, இதெல்லாம் பார்த்து அதுக்கு வந்து சோகம் பீறிடுறது. அப்படியே அந்த பசங்கள் எல்லாம் பகுதி எல்லாம் வந்து தூரம் வந்து பார்க்கறது, அந்த ஏழை பசங்கள், எல்லா விவசாயிகள் பசங்கள்லாம். இதை வந்து தேங்காயை உடைச்சுடுறா, கலப்பையை போட்டு அப்படி உழும் பொழுது அங்கே பார்க்கறாரு, அதையும் கேளிக்கையை தான் பார்க்கறது, பார்க்கணும்னு நினைக்கிறது. ஆனால் என்ன வருது, அப்படி போட்டு எடுக்கும் பொழுதே ஒரு மண்புழு அப்படியே ரத்தம் வெளில வருது, உடம்பே வலிக்கும். உலகத்துல வந்து எந்த ஒரு உணர்ச்சியும் வந்து இவ்வாளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த உள்ளங்கள்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா உடனே வந்து அதுல தேங்கி நிற்றல்ன்றது கிடையாது, இது என்ன அப்படின்ற ஒரு பாரபட்சமற்ற பார்வையும் கூட நிற்கும். இது என்ன, ரத்தம்ன்றது வந்து வலி உணர்ச்சி, அது அடிபட்டுருத்து மண்புழு, இந்த உடம்புலயும் ரத்தம் தானே போடுறது. அந்த ஜீவன் பகவான் அந்த இது பார்க்க போறச்சே வண்டு குழவி, குழவி வந்து கொட்டும் போது இந்த கால் பண்ண தப்புக்கு அதுவே அது அது அட்வான்ஸ்டு 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 அது உணர்ந்த பிறகு, அது உணர்ந்து பெரிய பொருளே அது, அப்படி ஆன பிறகு அது நடந்தது. எனக்கு என்னமோ அந்த அந்த அசூயை ஐய அந்த வெக்கம் இந்த பயம் இதெல்லாம் இல்லாததான் ஆன்மீகம் எனக்கு தோன்றது. எனக்கு இல்ல, எல்லாம் இருக்கு, அது எல்லாம் எப்படி யாருக்கு தெரியுதுன்ற அந்த தெரி யாருக்கும் உணர்றான். இல்ல ஒரு போட்டா போட்டியும் உணர்றான், ஒரு வெக்கத்தை உணர்றான், ஒரு ஏழ்மைய உணர்றான், ஒரு ஆக்சிடென்ட்ட உணர்றான், அவன் வலி தெரியுது, எல்லாம் தெரியுது. இல்ல எங்க தெரியுது, நம்ம உடம்புல எந்த இடத்துல நம்ம கூனி குறுக்கி போறோம், யாருக்கு தெரியுதுன்ற அந்த இடம் வந்து அதுதான் பாயிண்ட். ஏன்னா அதுதான் பெரிய பொருள். எல்லாத்தையும் லேயர் லேயர் லேயரா வெங்காயம் எப்படி மூடி மறைச்சு உள்ள பார்த்தா உரிச்சு பார்த்தா வெங்காயத்துல ஒன்றும் இல்லை, அதே மாதிரி நம்ம கிட்டேயும் ஒன்றும் இல்லை. ஆனா இதெல்லாம் விழிப்பு நிலை பூரா மூடின கம்ப்ளீட் லேயர் அப்பான் லேயர் மெல்லேனியாலேந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் சயின்ஸ் பிரகாரம் பிக் பேங்க்னு சொல்றாங்கல்ல, அன்னைக்கு விடிச்சு செதறித்து இல்லையா, அண்ட பேரண்டங்கள் விடிச்சு சிதறி இந்த சூரிய குடும்பத்துல இது குளிர்ந்து எவ்வளவோ மில்லியன் இயர்ஸ் நெருப்பு துண்டா இருந்து குளிர்ந்து ஐந்து பூதங்கள் ஃபார்ம் ஆகி, கேஸ் ஃபார்ம் ஆகி, காற்று ஃபார்ம் ஆகி, ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகி, டிஃபரெண்ட் கேசஸ் ஃபார்ம் ஆகி, கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகி, தண்ணி ஃபார்ம் ஆகி, அப்புறம் ஒன் செல் அமீபாலேந்து கடல் வாழ்வன, நிலம் வாழ்வன, ஊர்வன, பரப்பன அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாம் போய் எதுலேருந்து எது வந்ததுன்றதை விட இப்படி வந்து மில்லேனியாவா நடக்கிறது இல்ல, அத்தனை பதிவுகளும் இந்த பிரம்மாண்டத்துல ஒவ்வொரு புள்ளிலையும் இருக்கு. ஒரு எறும்பு கிட்டையும் இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு. இதுல வந்து நம்மளுக்கு வந்து மனித ஜென்மத்துல என்ன ஆயிடுறதுன்னா வந்து போன ஜென்மம், அது என்ன ஜென்மமோ, என்ன உயிரினமோ, ஏன்னா ஆறு அறிவுகள் இருக்கு. போன ஜென்மம் உண்டா? ஏன் இல்லாம நேத்துக்கு ராத்திரியினுடைய சாப்ட்வேர்ல பதிஞ்ச பேக்கேஜஸ் தானே நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்துறதுக்கு கிளம்பிட்டு இருக்கு. அப்போ நேத்துக்கு இருந்தது இல்ல, நடுவில் ஒரு பாஸ் பீரியட் இல்ல, இல்லவே இல்லைல்ல நீங்க. அப்போ உங்களுடைய ஆசைகளும் இல்ல, இல்ல ஆசாபாசங்களும் இல்ல, இல்ல அந்த சமயத்துல. சோ எல்லாம் எங்கேயோ இல்லாமலும் இருக்கு. அப்புறம் திருப்பி கண்டினியூட்டி நீங்களா தானே எழுந்தீர்கள், இன்னொரு உடம்பா எழுந்துக்கலையே, இன்னொருத்தரோட ஆசையா எழுந்துக்கலையே இல்லையா? விட்ட இடத்துல அந்த சாப்ட்வேர் அப்படியே, இப்ப நான் இந்த லேப்டாப்ல வந்து என்னுடைய பென்டிரைவை இணைச்சேன்னா, ஹார்ட் டிரைவை இணைச்சேன்னா, நான் என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கேனோ அது வந்துருமா இல்லையா? நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம் பாருங்கன்னு கொடுத்துடலாம், அதை இணைச்சேன்னா அதுவும் வந்துருமா இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு முக்கியம் இல்லை, உள்ள வினைகள் எல்லாம் வந்து நாம் வந்து போன க்ஷணம் வரைக்கும் இப்ப இந்த க்ஷணமும் எதிர்காலமும் ஃபுல்லா பேக்குடா, உணர்ச்சிகள் எல்லாம் வந்து வினை பயங்களா இருக்கும், ஆக்ஷன் செய்பவர்களா இருக்கும். பார்க்கிறவன், கேட்கிறவன், அனுபவிக்கிறவன், எதிர்பார்க்கிறவன்,
ஏமாந்தவன், நல்லவன், கெட்டவன், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாம் நான் ஃபோல்டரை வந்து தனித்தனி நான்களில் ஃபோல்டராக மாறி, ஃபைலாக மாறி, அதில் மைன்யூட்டஸ்ட் டீட்டெயில் வரைக்கும் இருக்கிறதுனால தான் கனவு துல்லியமாக இருக்கு. பொறுமை ஆழ்ந்த உலகத்தில் கனவு வருது இல்லை, துல்லியமாக காண்றோமா இல்லையா? சந்தேகமே இல்லை, இல்லை அப்போ உணர்ச்சியும் சந்தேகம் இல்லை, இல்லை வயசு மாதிரி இருக்கோமா இல்லையா? சின்ன வயசு குதியாட்டத்தோட ஃப்ரெண்டோட ஓடி கழிக்கிறது திடீர்னு வருதா இல்லையா? எல்லாம் துல்லியமா இல்லையா? அப்படின்னா வந்து இங்க நடக்கிறது என்ன? வினைகள் தான், பதிவுகள் தான். நான் வேற என்ன சொல்லுவேன்? ஒரு புல்லு கூட பதிவு தான், ஆனா புல்லுக்கு புல்லுமே தெரியாது. அஞ்சறிவு பிராணி வரைக்கும், ஓரறிவுலேருந்து அஞ்சறிவு வரைக்கும் அவைகளுக்கு அவைகள் தாம் என்று தெரியாது. புல்லு ஓரறிவு இல்லையோ? ஆமா தான் சொல்றேன். ஒரு செல்லுலேருந்து ஓரறிவுலேருந்து அஞ்சறிவு வரைக்கும் தான் தான் தெரியாது. தான் தான் தெரியாது. சூரியனுக்கே தான் தான் தெரியாது. பிரம்மாண்டமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் அதுக்கு தெரியாது. நம்மளுடைய மனம் போட்ட உணர்வு மதிப்பீடுகளால தானே நம்ம ரிலேட் பண்றோம். நம்ம தானே ரிலேட் பண்றோம். உலகமா நம்ம கிட்ட வந்து ரிலேட் பண்றது, உலகத்துல இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற பெண், பொன், மண், மத்த ஆசைகள், அசாபாசங்கள் அத்தனையுமா இருக்கட்டும், எங்கிருந்து வருது? நேற்று கேட்ட கேள்விதான் கேக்குறேன். டிசிப்ளின்ஸ் இது கேட்ட, இதுக்கு வந்து சித்த சுத்தின்னு சொன்ன. ஆமா, சித்த சுத்தி வந்து உள் பார்த்தல்னால நடக்கும். உள் பார்த்தலுக்கு உள்கண் திறக்கணும். உள்கண் திறக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் நீங்க கேட்கறதும், ஞானியர் சன்னியிலேருந்து பதில்கள் வரதும், அது போய் நேர போய் அது வந்து அந்த அந்த சைக்கியினுடைய சென்டர் இருக்கு பார்த்தீங்களா. இனிமே வந்து வெத்து விஷயங்கள்லாம் நிக்காது. அதுதான் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தி நேரம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒன்னும் கிடையாது. அது வந்து என்ன ஆகும்? அலைச்சல் வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது வந்து தாமச குணம் அடியோட எல்லாம் போயிடும். தாமசம்ன்றது என்ன? ஜடமாவே இருக்குது. ஜடம்னா உடம்பாவே இருக்குது. இப்போ மக்கள்லயே அவளுடைய குணங்கள்ல நிறைய தராதரங்கள் இருக்குல்ல. ஒரே நிமிஷத்துலயே நம்மளுக்கே கூட ஒரு நாள்ல வந்து நிறைய மூடு சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல. உணர்ச்சிகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குல்ல. இந்த மூணு விதமான குணங்களுடைய கலப்பு தான் இந்த பிரம்மாண்ட தோற்றமே. இந்த மூன்று விதமான குணங்களும் முக்குணம், முக்குணத்தினால்தான் இந்த பிரகிருதி தோன்றது. அப்படின்னா இந்த முக்குணம்ன்றது என்ன? முக்குணம் தான் வந்து ஆன்மாவை. நம்மளுடைய ஃப்ரீவில் என்ன? உங்களுக்கு எப்படி ஃப்ரீவில் இருக்கு? எங்க இருக்கு சொல்லுங்க. ஃப்ரீவில் அதாவது நீங்க நினைச்சிருக்கேன் என்னமோ வந்து தாட்ஸ். நான் நினைக்கிறத வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் ஃப்ரீவில் நினைச்சிருக்கோம் நம்ம. நான் நினைக்கிறத, நான் ஆசைப்படுறத யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அத்தருக்கு தெரியாது. காம்படிஷன்ல நான் முன்னேறி ஜெயிச்சுடலாம் புத்தி சாமர்த்தியத்தினால. இதெல்லாம் ஃப்ரீவில்ன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி நினைக்கிற நினைப்பு இங்க எல்லாமே ரெக்கார்டட் மோகன். பிரபஞ்சம் பூரா இட் இஸ் எ பயோ ஹார்ட் டிஸ்க், மெகா ஹார்ட் டிஸ்க். இந்த மாதிரி லிமிட்டட் டேட்டா இதெல்லாம் கிடையாது. அது வந்து இம்மெஷரபிலிட்டி தான் அதனுடைய அளவு. ஆனா எல்லா தானாவே பதியது. டெரஸ்ட்ரியல் பைட்டு. ஆமா, இன்டர்ஸ்டெல்லார் பைட், காஸ்மிக்கல் பைட்ஸ் ஆர் யூனிவர்சல் பைட்ஸ், என்ன வேணா சொல்லுங்க. யூனிவர்ஸ் கூட உங்களோட மல்டிவர்ஸ் சொல்லுவோம். என்ன அண்ட பேரண்டங்கள் இதுக்கெல்லாம்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மாதிரி எப்படி வந்து வானம் பூரா இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் விதவிதமா காற்றாலைகள் மூலமாகவும் கரண்டா வருது, மேலே தேங்கி இருக்கிற தண்ணி நீர்விஷியா வரும்பொழுதும் கரண்டா மாறுறது, எல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தானே இல்லையா? அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் மூலமாகவும் எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரா, கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து அங்கங்க அந்தந்த பாயிண்ட்டுக்கு இது 16 ஆம்ப்ஸ், அது 5 ஆம்ப்ஸ் சாக்கெட்டு சக்தி எனர்ஜி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறா இல்ல. அந்த மாதிரி இங்க வந்து நாமளே என்ன பண்றோம்? நம்மளுடைய ஆசா பாசங்கள் தான் வந்து அங்க வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் மாதிரி இருக்க ஆன்ம பொருளோட முத்த
தன்மை கலப்பு இல்லாம ஒரு ஆசையும் இருக்க முடியாது, ஒரு விரக்தியும் இருக்க முடியாது. போருமா, அதுக்கு அந்நியமாவே இல்லை. வேற பிரபஞ்சம் பூரா எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கோ, இந்த இந்த இடத்துல இந்த பூமியில வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இந்த அட்மாஸ்பியர் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை. கிராவிடேஷனே G35ன்றா எதை நம்பல. ஏன்னா மூன்ல வந்து G0 அப்படின்னு அர்த்தம். கிராவிட்டி ஜீரோ. வேற கோள்கள்லயும் கிராவிட்டி ஜீரோ, இங்க G35. அது மாதிரி இங்க வந்து ஏகப்பட்ட கோள்கள் இருக்கு. பிரம்மாண்டம் எத்தனையோ ஃபேமிலிஸ் இருக்கு. இன்னும் வந்து அனந்த கோடி மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கா, இங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கா. நினைக்கவே முடியாத ஒரு 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 லைஃப் ஸ்பேன்லாம் போறாது. மில்லியன் இயர்ஸ், மில்லியன் லைட் இயர்ஸ் தான் டிராவல் ஒருமா. ஸோ இந்த அண்ட பேரண்டம் பூராவுமே சர்வசாதாரணமா நம்ம மனம் விழிச்சாதான் இந்த அண்ட பேரண்டங்களும் உடல் விழிக்கின்றன. கரெக்டா? நீங்க எழுந்துட்டா தானே? நான் தூக்கத்திலிருந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஞாபகங்கள் அப்படி அப்ப வர்றது கூட இப்படி இருந்து உடல் உணர்ச்சியோட சேர்ந்து வருது. எல்லாமே உடல் உணர்ச்சி, அதாவது ஜடம். உடல் உணர்ச்சினா ஜடம், அதனுடைய இக்னிஷன் ஸ்பார்க் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய இது போடுறோம்ல, நம்ம அது பேர் என்ன, ஸ்பார்க் பிளக் போட்டு அது எமிட் பண்றது. உள்ளேந்து வர எனர்ஜி டபால் இது என்ன பண்றது, பெட்ரோல எனர்ஜியா மாத்துறது, பிஸ்டனை மேலையும் கீழே போக வைக்கிறது இல்லையா. அத போல கம்பஷன் நடக்கிற ஒரு இடம் இருக்கு நம்ம, அதாவது இந்த சின்ன நான்களுடைய அகம்பாவங்களுடைய உற்பத்தி ஸ்தானம் ஒண்ணு இருக்கு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சின்ன நானா பெரிய நானா? நம்ம இந்த நானே என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த நான் யானை மாதிரி வந்து நிற்கும், அதுராதரும் நிற்கும். இதுல என்னன்னா சயின்ஸ்ல தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இதுல ஒவ்வொரு டேர்ன்லயும் முட்டின்னு முட்டின்னு நிற்கும். அந்த நான் தான் கடவுள், உள்கடந்த தன்மை. இந்த நானை கடக்கிறது தான் உள்கடத்தல், கடவுள். ஆமா, இந்த உணர்ச்சிகளை நீங்க கடக்கிறது தான் வந்து அந்த ப்ராசஸ். அது வந்து ஒரு குரு சந்நிதியில அவருடைய தெம்போட விசார பார்வை கூட செட் ஆகிட்டே வரும்பொழுது ஒரு ஃப்ளேம் வந்து இன்னொரு ஃப்ளேமுக்கு அப்படி ஜம்ப் பண்ணி ஏறுறது பார்த்தீங்களா, அந்த ஹீட் மாதிரி டக்குன்னு ஏறிடும். அது எந்த தருணம்னு சொல்ல முடியாது. அனுகிரகம், அனுகிரகம். ஆமா, அந்த கம்பஷன் நடக்கிற இடம் புலப்பட ஆரம்பிச்சு. எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி வேணுமா இல்லையா சொல்லுங்க. அதாவது நீங்க கண்ண மூடி இந்த புறக்கண்ண மூடி உள்ள யோசிச்சாலும் தெரியும், அந்த யோசனைக்கும் எனர்ஜி வேணுமா இல்லையா? அந்த அந்த யோசனையானே அந்த எனர்ஜி இருக்கு. ஒரு யோசனைக்கும் ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவுல ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் நடுவுல ஒண்ணும் இல்லாம இருக்கிறது கூட தெரிதல்ல விளங்குறதா இல்லையா? இப்ப வந்து இல்லைன்றதே நீங்க போய் பார்த்துட்டு வந்த இடம் இல்லையா, அங்க சத்தம் மத்தனை வந்தது, சத்தத்தை வச்சு ஏதோ ஒரு மனிதன் வந்து கதவை தட்டியிருப்பானோ அப்படின்னு அப்ப போன எழுதிங்க. அங்க வந்து இல்லைன்றது கூட யாருமே இல்லாத ஒரு வடிவம் அற்ற ஒரு மனிதன் அற்ற வெறு வெளி கூட பேசித்தா இல்லையா? அப்போ கரெக்டா உங்களுக்கு விளக்கம் கொடுத்துதா இல்லையா, யாரும் இல்லை அப்படின்னு வந்த இடம் இல்லையா? அதே போல நம்ம கிட்ட தாட்ஸ் இல்லாத சமயத்துல ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்ல கூட கொஞ்ச நேரம் பேசாம இருக்கேன். அது என்ன கேப், பேசாம இருக்கும்ன்றதும் தெரிஞ்சுட்டே பேசாம இருக்கும். இல்லை பேசல, நினைக்கல, எதிர்பார்க்கல, எந்த வினை சொல்லும் கொண்ட எந்த அசைவும் எந்த உணர்ச்சி அசைவும் இல்லை, பெருவும் இருக்கு இருக்கமா இல்லையா, அதனோடது மொத்தமா ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கும். ஆனா அங்க இந்த மாதிரி அறிபவனே இல்லை. ரெண்டு தாட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பை தெரிஞ்சு இருந்தா அது பேர் சமாதி.
தெரியாம இருந்தா அது பேர் தூக்கம், தெரியாம இருந்தா அது பேர் மயக்கம், தெரியாம இருந்தா அது பேர் இறப்பு. போருமா, அவ்வளவுதான் டெஃபினேஷனே இருக்கு. இது சயின்டிபிக் டெஃபினேஷன். இத என்ன சொல்றாரு இவரு பதஞ்சலி மகரிஷி? தத் ஏவ அர்த்தமாத்திர நிர்வாசம் சுரூபம் சூன்யம் இவ சமாதி. தத் ஏவ, அதுக்கு முன்னாடி தியானத்தை பத்திய டெபினேஷன் கொடுத்துடுறாரு, அதுக்கு முன்னாடி தாரணையை பத்திய டெபினேஷன் கொடுக்குறாரு. எப்படி வந்து தாரணைன்றது வந்து நீங்க வந்து தொடர்ந்து ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு எண்ணெயை மாத்தினா அது எப்படி கண்டினியூஸா போய் கடைசியில கண்டினியூட்டி கிடைக்காம சொட்டு சொட்டா போய் கடைசி சொட்டும் மொல்லமா வந்து விழுந்து முடிஞ்சு போட்டு, இதுக்கு மேல ஒரு எண்ணெயை வரத்துக்கு ஒண்ணும் இல்லை இல்லை. அத போல தொடர்ந்து பண்றது தாரணை, அந்த தாரணை தியானமா மாறுறது, தியானம் எப்படி வந்து சமாதியா மாறுறதுன்றது அப்பேற்பட்ட டெபினேஷன் கொடுத்துருக்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு? இதுக்கு அந்த சமாதி சித்திக்க. இப்ப வந்து நீங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். நீங்க எல்லாம் தாரணை தியான சமாதி எல்லாம் பண்றது வந்து திருப்பி வந்து பிஹெச்டி பண்ணிட்டு பிஹெச்டிக்கு வந்து கைடுக்கு கைடோட வந்து உட்கார்ந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஏபிசிடி ஸ்பெல்லிங் மொத்தம் கொஞ்சம் திருப்பி அப்படின்றாங்க. எப்படி வந்து இப்ப வந்து ஒரு சூக்ஷமமா வந்து ஒரு சரஸ்வதின்றதை இப்பேற்பட்ட அம்சங்கள் இப்பேற்பட்ட லட்சணங்கள் கொண்டவன் கலைகளினுடைய அதிபதியான சர்வத்துக்கும் மூலம் அத்தனை கலைகளையும் அத்தனை திறமைகளையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கிறத அப்படின்னு அந்த உணர்ச்சிகள் எல்லாம் தெரிஞ்சுதானே அவளை வியந்து வியந்து நீங்க நண்பா ஏற்றுறீங்க, கரெக்டா? ஸோ அந்த உணர்ச்சி அளவுக்கு தெரியும் பொழுது ஒரே ஷிஃப்ட் நீங்களே உங்ககிட்ட உற்பத்தி ஆகிற உணர்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சேன்னா உள்கடத்தல் ப்ராசஸ்க்கு வர ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுதான் இல்லையா? அதனாலதான் தியானம் கூடாதுன்ற. யாருக்கு தியானம் வேணும், யாருக்கு விசாரம் வேணும், யாருக்கு ஜபம் வேணும், யாருக்கு பிராணாயம் வேணும், உடம்பாவே இருக்கிறவாளுக்கு உடம்புல வந்து உடம்பு மூலமா தான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த காலத்துல வந்து என்ன பண்ணா வெஸ்டர்னர்ஸ்க்கு எல்லாம் வந்து அவள்லாம் உடம்பாவே தான் கெப்பாசிட்டி ஆஃப் இன்டெலக்சுவாலிட்டி அவ்வளவுதான். அது வருதுன்னா அப்படிதான் பண்ணும், பிரம்மாண்டத்தையும் தொடர பண்ணும். அணுக்க தொண்டர்கள்லாம் ரெடியா இருப்பா, உலகத்துக்கு போகணும்னு இருக்கும், ஒரு வீச்சா போகணும்னு இருந்தது. இப்போ இப்ப திருப்பி மெகாவா போகணும்னு இருக்கு, ப்ளோ அப் ஆகி போகணும்னு இருக்கு. ஏன்னா தேங்கிறது திருப்பி திருப்பி தேங்கிறது, குளோரிஃபை பண்ணி வெறும் கோவில் ஆக்கி விடுறா இல்ல சயின்ஸ். விஞ்ஞானம் விஞ்ஞானம் தான் பாடியிருக்காரு, ஆன்ம விஞ்ஞானம். ஹையஸ்ட் பார்வை ஒரே பார்வை பார்த்தாரா இல்லையா? ஸோ இதுக்கு போக்குவரத்தற்ற ஒரு பொருள் தான் நான். அதுதான் வந்து நம்மளுடைய ஆதாரம், நம்மளுடைய அடிப்படை. அது வந்து ஸ்பேஸ் மாதிரி, ஆக்சுவலா ஸ்பேஸ்ல தஞ்சம், அதாவது ஸ்பேஸ் வந்து அதுல தஞ்சம் அடையிறதான். ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலா உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. இதுல ஆன்மாலேயே சித்து தான் தமசோட சேரும் பொழுது சித் தமா மாறுறது. தமசுன்றது ஃபர்ஸ்ட் வெளி ஸ்பேஸ். நம்மளுடைய சித்தம் என்ன ஆயிடுறது, தமஸ் என்ன இங்க உடல் உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளுக்கு நினைவுக்கு வரதெல்லாம் என்ன, நம்மளுடைய யோசனைகள்லாம் என்ன, பொருளை பத்தியாரதா இருக்கும், குணங்களை பத்தியதா இருக்கும். அவனால இதை பண்ண முடியாது, அவன் இதை சரி பண்ண போறான், இந்த வேலையை அவனுக்கு குவாலிட்டியில பிரிக்கிறீங்களா இல்லையா? நம்மளும் பிரிஞ்சிருக்கிறோமா இல்லையா? நான் இதை பண்றேன் நானே பார்த்துக்கிறேன் ஆமா அப்படின்னு கிளியரா சொல்றோமா இல்லையா? இன்னும் வந்து நம்மளுடைய மூலமே எதுன்னு தெரிஞ்சுதானா?
இதுவே இல்லை, நாமே உள்கடந்த அந்த பெரிய பொருள், பரம்பொருள்னா மேலான பொருள் அர்த்தம், அந்த மேலான பொருளே நான், அது சர்வசாதாரணமா ஒவ்வொரு ஆழ்ந்த பரக்கத்துலயும் போயின்னு இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அதுக்குத்தான் வந்து இந்த புற விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே அங்கங்க, எப்படி வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வர்றார் இல்லட்டு ஒரு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா வர்றார்னா அங்கங்க ஹால்ட் அப்படி நிறுத்துறானா இல்லையா டிராபிக், யாரையும் எங்கேயும் நகர விடாம, அது எங்கேயோ கூட இருக்கும் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், இந்த சந்தில ஏன் அடைச்சான்னு கூட நம்மளுக்கு தெரியாம, அந்த மாதிரி இது என்ன பண்றது, அந்த லட்சணங்கள் வருது. குரு அருள் சித்திக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குருன்றது 3 விதமா ஒர்க் ஆகுது மோகன். ஃபர்ஸ்ட் உள்ளேயே அந்த அந்த அவனுடைய பூர்வ அனுகிரகம், பூர்வ புண்ணியங்கள், இது எப்ப வந்து தட்டு வந்து ஏன் வந்து திடீர்னு ஒரு நாள் பகவான் வந்து தன்னை தானே பரிசோதிக்க ஆரம்பிச்சார். ஏன் திடீர்னு ஒரு நாள் கிளம்பி 1 செப்டம்பர் அன்னைக்கு 1896 1896 திருவண்ணாமலை வந்து அடைஞ்சார், அதெல்லாம் திருக்குறிப்பு திருநாள். ஏன் அந்த முகூர்த்தம், அதுக்கு ஏன் 15 வயசு 16 வயசுன்னு அதுக்கு ஒரு இது வயசு என்ற உடம்புக்கு, வயசை கடந்த பொருளை பார்த்தவர், அதுக்கப்புறம் வயசும் கிடையாது காலமும் கிடையாது அற்று ஏகதேசம் அந்த பொருளா இருந்தவர், அந்த பொருளா இருந்து வாழ்ந்து காட்டினார். நீங்க எழுதின ஒரு பாட்டுக்கு ஒரு வெண்பாக்கு, ஆய்க்கு ஒரு கோயில் ஆவிற்கு ஒரு கோயில் ஆய்க்கு ஒரு கோயில் எழுதுவா, அதுக்கு நான் பகவானை பத்தி பகவானுடைய அந்த அருணாச்சல கோவிலுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை பத்தி தான் நான் அதுல உடனே இதுவா பண்ணியிருந்தேன் அந்த பாட்டுல. எனக்கு அனுப்பிச்சிருக்கேன் அந்த பாட்டை ஒரு தடவை பார்ப்போம். ஆவிற்கு ஒரு கோயில் ஆய்க்கு ஒரு கோயில் காவிக்குள் வாழ்ந்த கிரகஸ்தா, கரெக்டா? ஆவிற்கொரு கோயில் ஆயிற்கொரு கோயில் காவிக்குள் வாழ்ந்த கிரகஸ்தா, சாவிற்கே சஞ்சலம் தந்த சமர்த்த ரமணரே தஞ்சமுன் பாதம் தயவு, கரெக்டா? சாவிற்கே சஞ்சலம் தந்த ரமணர், சஞ்சலம் எல்லாம் தரல, மரணத்துக்கு முடிவே வச்சுட்டார், கால காலனா இருந்தார் அவர், காலனுக்கே காலனா இருந்தார், யமனுக்கே யமனா இருந்தார், முடிவே வச்சுட்டார், ஏன்னா பிறந்தவனே இல்லை. அதுல நம்ம வந்து குவாலிட்டியா பார்க்கணும், சும்மா வந்து வார்த்தை ஜாலம் மட்டும் போறாது, காலனுக்கு காலன் யமனுக்கு யமன் சாவுக்கு முடிவு அப்படி இல்லை, சாவுன்னா என்ன, ஃபர்ஸ்ட் பிறந்தவன் யார், பிறந்தவன் தானே செத்து போறான், பிறந்தவன் தானே தூக்கத்துக்கு ஆட்படுறான், பிறந்தவன் எவன், தூக்கத்துக்கு ஆட்படுறவன் எவன், தூக்கத்துக்கு ஆட்படுறது அகந்தை, கம்ப்ளீட் பிரம்மாண்டமா விரியறது ஒரு புள்ளி தான், ஒரு ஒரு விதை தான் வந்து அந்த விதைக்குள்ள கடந்த கால அத்தனை மரங்களுடைய சாரம் தான் இப்ப என் உள்ளங்கையில இருக்கிற ஒரு மாங்கொட்டைன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள கடந்த காலம் பூரா இருக்கா இல்லையா, இதை நான் விதைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, விதைச்சிட்டோன்னா இதுவே வந்து துளிர் விட்டு மரமாறுது, இதுல நிறைய காய்கள் கனிகள், அந்த கனிகள் பல கோடி மரங்களுக்கு எண்ட்லெஸ் டைமுக்கு பல கோடி மரங்களா வருமா இல்லையா, புது விதைகள் புது மரங்கள், ஸோ காலம் பூரா இந்த விதையில இருக்கா இல்லையா, ஸோ எட்டர்னிட்டியே இங்க இருக்கா இல்லையா, இல்லையா? அதே போலதான் இங்க வந்து நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம வெளியிலேருந்து இந்த பிரம்மாண்டமான உலகம் வந்து நம்மள மயக்கிறது, புரியுதா? 5 அறிவு 6 அறிவா எல்லாமே தாண்டவ மாட்டது, எல்லா அறிவா இருக்கு, வேற வைத்திகத்தனமா இல்லை இங்கேயும், புரியுதா? ஒரு இரும்போ ஒரு பூச்சியோ அப்படி போகும்பொழுது நீங்க அப்படி தண்ணியை தெளிச்சுன்னா தண்ணிக்கு பயந்து ஒதுங்கி போறது, புரியுதா? ஸோ அறிவா தானே இருக்குல்ல, தப்பு தப்பான ஆகாரங்களை சாப்பிடுறது இல்லையே எந்த பிராணியும், கரெக்டா அது என்ன சாப்பிடணும்னு அதுக்கு தெரியுது, எல்லாம் தெரியுது. ஒரு ஒரு ஆட்டு ஆட்டுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ மலை ஏறும்போது தடிக்கெல்லாம் விழுறது இல்லையே, கரெக்டா பாறையில வச்சு வச்சு தானே ஏறுறது,
புல்ல கரெக்டா போய் தேடி தேடி தானே சாப்பிடுது. சோ சகலமும் இங்க வந்திருக்க தோற்றங்கள் கூட அறிவே, அறிவனுடைய திரிபு மாதிரி இருக்கு, அப்படி மயக்கிறது. சமஷ்டி வந்து மயக்கிறது பேர் தான் மாயை. இவன் மயங்கி தானே வந்து இது என்ன ஏது, இது என்னது, சூரியன் என்ன இதுக்கு ஒரு இருப்பு இருக்கா, சூரியனை பாக்குற எனக்கு இருப்பா இல்லாட்டி சூரியனுக்கு இருப்பா, எதுக்கு எது தெரியுது இல்லையா? யார் எதை பாக்குறா? சூரியன் என்ன பாக்குறத? நான் அதை பாக்குறேன். நான் தான் என் சுட்டறிவு மூலமா பாக்குறேன். சுட்டறிவு மூலமா எனக்கு சின்ன வயசுல இருந்து கிளாஸ் எடுத்தே சொல்லி கொடுத்துருக்கா. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு இருக்கா. நான் தான் ஆராயணும். சூரியன் ஆராய்ஞ்சு பார்த்தேன்னா, வளர்ந்த பிறகு நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன்னா, சூரியன் உதிக்கிறதும் இல்லை மறையறதும் இல்லை, பூமி தான் தன்னுடைய ஆக்சிஸ்லேயே சுழண்டு சுழண்டு வருதுன்ற உண்மை தெரியுது. கரெக்டா? அதே போல இங்க வந்து அகந்தை இருந்துட்டே இருக்கிற அகந்தை, ஒரு நாள்ல அதுக்கு நடக்கிற விஷயம் என்ன, விழிப்பு நிலைன்றது வந்து தூக்கத்துல வந்து வெறும் இருட்டு மாதிரி இருக்கு, வெறும் விதை ரூபத்துல இருக்கு. அதுல இருக்கிற அத்தனை சாரமும் வந்து இருட்டையும் பாக்குறது இல்ல, எதையுமே பாக்குறது இல்ல. பாராமை தான் இங்க பெரிய பிரச்சனை. அது பேர் விசாரம், அவிச்சாரம். அவிச்சாரம் விசாரமற்ற தன்மையே பிறவிக்கு காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. பொறுமை. அதனாலதான் ஒரே மார்க்கம் வந்து விசார மார்க்கம் தான். இதுக்கு போய் எல்லாம் நட்டக்கல்லை சுற்றியே, நாலு புஷ்பம் சுற்றியே, சுற்றி வந்து மூணு மூணுக்கு சொல்லு மந்திரமே தடா, ஜபம் பண்றதுனாலயோ கோவில் சுத்துறதுனாலயோ ஆரம்பம், கடைசியில சுத்துறவனே யாரு? சுத்துறவனுக்கு என்னென்ன நடக்கிறது, அவன் என்ன எதிர்பார்க்கறான், மனத்துல என்ன எதிர்பார்க்கறான், உடம்பு மூலமா சுத்துறான், அந்த சுத்தல் மூலமா உடம்புல சுத்துறதுனாலயே உடம்ப தானா நினைக்கிறான் இல்ல. சோ அப்படி நினைக்கிறவன் யாரு, நம்புறவன் யாரு? அது ஒரு புத்தியினுடைய கன்ஃபர்மேஷன், சர்டன்டி தானே அது. அந்த சர்டனிட்டி வந்து எத்தனையோ உடல்கள் வாழ்ந்துருந்தா தானே அது வரும் சர்வசகஜமா. கரெக்டா? நேத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கோவிலும் அந்த சுவாமியை பத்தியும் இன்ஃபர்மேஷன் அதுவும் போயிருந்தா தானே அதனுடைய பக்தியும் இதுவும் வந்து நீங்க கொண்டாடின்னு போய் 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 சுத்திட்டு இருப்பேன். அதே மாதிரிதானே நீங்களே உங்க உடல்லயே உங்களை பார்த்து 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 அனுபவிச்சதுனால தானே பிறந்த உன்ன கூட அறிவுல கூட நிறைய விதங்கள் இருக்கு இல்ல, எல்லா மனுஷா கிட்டையும். கரெக்டா? ஒருத்தன் நல்லா படிக்கிறான், ஒருத்தன் படிப்பே ஏறது இல்ல, ஆமா ஒரே குடும்பத்திலேயே ஒருத்தன் கலெக்டரா இருக்கா, ஒருத்தன் பியூனா இருக்கான், இப்படி எல்லா விதமான அறிவுலயும் எல்லா வித்தியாசங்களும், குணாதிசயங்களும் எல்லா வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதனுடைய அல்டிமேட் தான் என்ன ஆகுது, விசார பார்வையை சித்திக்கிறது. விசார பார்வைன்றது நம்மளுடைய அகாடமிக்கல் கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிஹெச்டி லெவல். அப்ப கூட இருக்கிறவர் கைடு, பழையபடி ரெகுலர் கிளாஸ் எல்லாம் எடுக்க மாட்டார் இல்லையா? காலேஜ்லயோ போஸ்ட் கிராஜுவேஷன்லயோ எடுக்கிற மாதிரி இங்க வந்து லெக்சரர்ஸ் கிடையாது, ப்ரொஃபசர்ஸ் கிடையாது. இங்க என்ன கைடு, நீயே தான் உள்ள எல்லாம் பண்ணும், நீயே தான் ஃபர்ஸ்ட் அந்த டாபிக்கே சூஸ் பண்ணும். அந்த டாபிக்கு அவரே அதே அந்த ஃபேக்கல்ட்டியில என்ன பண்ணியிருக்காரோ அதனுடைய சாராம்சங்களை அப்படியே கொடுப்பாருக்கா, அப்பப்பதான் நீ இது பண்ணிக்கலாம். கடைசியில் அந்த ஒரு டீமே நீ கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் அவருக்கு டாக்டரேட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கூட்டிக்கணும், சால்வ் பண்ணணும். இதுக்கே இவ்வளவு கைடு வேண்டி இருக்குன்னா ஆன்ம ஞானம்ன்றது எட்டு அப்ப அதுவே வந்து இறங்கணுமா இல்லையா? இந்த குருவரும் ஈசனரும் சொல்றோம், அது வந்து அது லபிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது வந்து இல்ல, அது லபிக்க, அது லபிக்கிறதுன்றது வந்து உங்களுடைய அந்த வாசனைகள்லயே பாவ புண்ணியங்கள் வாசனைகள் அனுகிரகங்கள் எல்லாமே அதுக்குள்ள பேக்குற. போன ஜென்மத்தை நான் பண்ண தப்பு வந்து எனக்கு திருக்குட ஞாபகம் இல்ல. ஆமா, இப்ப கனவுல நான் பண்ண தப்பு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, இன் வாட் ஐ அம் பைண்டட் டு தி ட்ரீம் ஆர் தி போன ஜென்ம பாவ புண்ணியங்கள். அதாவது நீங்க பாவ புண்ணியங்கள் வந்து அது வந்து பைண்ட் பண்றதுன்றது கிடையாது, அது வந்து ஒரு ஸ்ட்ரீம். இப்ப உதாரணத்துக்கு அருணகிரி வந்து பேசி விட்டே இருந்தார். ஆமா, அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து வந்து தற்கொலை பண்ணிட்டு தான் வந்தார். அவர் ராஜகோபுரத்துல ஏறி அங்கே இருந்து குயிச்சார். ஆமா, பட் பக்கத்துல ஓதுவார டெய்லி முருகரை பத்தி பாடிட்டு இருக்காரு. ஆமா, அவருக்கு ஞானத்தை கொடுக்காம முருகர் வந்து ஏன் இவர் வாயில முத்து நெய்யிறார்? அது சொல்லட்டுமா? லீலா சுகரம் இதே மாதிரிதான் பில்வமங்கலம். ஏன் அது மாதிரி நடக்கிறதுன்னா
இவன் வந்து ஒவ்வொரு உணர்ச்சி நடக்கும் பொழுதும் கூட இருக்காங்க, ஃபுல்லா இருக்கா. தப்புன்னா இந்த உலகம் வந்து தப்புன்னு பிராண்ட் பண்ணிருக்க ஒரு விஷயத்த அதை பண்றா, அந்த தப்ப கூட 6000 மனப்பான்மை இருந்துட்டே இருக்காங்க. ஆமா, அதுல வந்து ரிசர்ச் தான் நடக்கிறது வாழ்க்கை. அதனால கிளியரா வந்து தெரிஞ்சுதான் பண்றா. ஊர் உலகம் அருணகிரிநாத ஊர் உலகம் தெரிஞ்சுதான் வந்து வேசி வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அவளுடைய ஜட்மெண்ட்டுக்கு தன்னை விடல, தானே பாக்கிறாரு, தன்னை ஃபுல்லும் பாக்கிறாரு. என்னால கட்டுப்படுத்த முடியாத சபலமா இருக்கேன் எனக்கு. அந்த தானே பார்த்தல் தான் சித்த சுத்தி. அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருது, புரியுது. அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த உடம்பு உயிர், அது நாள் வரைக்கும் வந்து இமன் இமன் நினைச்சிருந்தது அந்த உடம்பு உயிர், அந்த மாதிரியான சபல தன்மைகளை தான் நினைச்சிருந்தார். அதே நொந்துண்டு நடக்கிறது, புரியுதா? நோகல் இருக்கு அதுல. அது வந்து நல்லதுன்னு ஒரு காலம் வந்து சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, கெட்டதுன்னு சொல்ல, புரியுதா? இந்த உலகத்தினுடைய தரங்களை தாண்டி இது வந்து, இது வந்து எனக்கு சபலமா இருக்கு, என்னால இதை விட்டு விலக முடியல. இதுல சிக்கன் எடுத்த இந்த ஜீவன், என்னுடைய சக்தி இல்லை என்ற அளவுக்கு அதுல இன்டெலிஜென்ஸ் போருமா, என்னால என்னை மீட்க முடியாதுன்ற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த எண்ணெய் எண்ணெயின்றத வந்து உடம்புன்னு நினைச்சிருந்ததை கொண்டு போய் கோபுரத்திலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு போகும், கரெக்டா? புரியுதா? ஸோ அங்க வந்து அவன் வந்து எந்த ஒரு பயஸ்டு இதுவும் கிடையாது அவனுக்கு, உலகத்தினோட ஸ்டாண்டர்ட்ஸ் வழியா பார்க்கல. தானே தான் தனக்கு தண்டனை விதிக்கிறவனும், தானே தான் தப்பு பண்றவனும், புரியுதா? தானே தான் அந்த சபலம். ஸோ ஒட்டு மொத்தமா அதுல எதுவும் மிச்சம் இல்லாம இதை கொடுத்துடலாம். இதனுடைய அழிவுல தான் இந்த சபலமும் போகும், இந்த தப்பும் போகும்னு தானே தனக்கு தானே, இந்த பாரபட்சமற்ற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சித்த சுத்தி. பாரபட்சமற்ற பார்வை, உலக நிந்திக்கிறதுக்கு முன்னாடி தன் தப்ப நம்மளே நம்மளே கரெக்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி என்னது கல்மஷம் இல்லாம மனசு பப்ளிக் வந்துடுறா, புரியுதா? ஒருத்தவன் வந்து வீட்டு கடங்கலன்னா ரோடு வந்துடுறது அடக்கிறதுக்கு, அந்த மாதிரி தானே தப்பு வந்து இங்க தண்டிக்கப்படுறது இல்லையா? பப்ளிக்கால தண்டிக்கப்படுறது, இல்லாட்டி கோர்ட்னால தண்டிக்கப்படுது, போலீஸ்னால தண்டிக்கப்படுது, இப்படி போறது. இவருக்கெல்லாம் என்ன தெரியுது? இவெல்லாம் நேர உணர்ச்சிகள் ஒண்ணு ஒண்ணு மிஸ் பண்ணாம வாழறோம். அதுதான் கலைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. கலைஞர்கள் நீங்க எல்லாரையும் பாருங்க, அவ வந்து உலகத்தினோட ஸ்டாண்டர்ட்ஸே ஃபாலோ பண்ணணும், தானே தான் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், கரெக்டா? தானே அதனுடைய நல்லது தப்பு கோசம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல, களவும் கற்றுமரன்னு அதை அப்படியே தாண்டி போடும். அதை பார்க்கறது அந்த சபலத்துக்கு ஆட்படுறது இல்லை, ரெப்படிஷனுக்கு ஆட்படுறது இல்லை. அதனாலதான் கலையும் இருக்கு அங்க கூட, புரியுதா? இவர் என்ன பாற்று பாட்டு இயற்றுகிறார், வர்ணிக்கிறார். யாரு? அருணகிரிநாதர். பெண்களை வர்ணிச்சு 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 அப்படி கவிதைகள் சந்தா. ஆமா, அதை பார்க்கணும் தான் அவரை விட்டு வைக்கிறார், புரியுதா? முருகன் எப்படி வர்ணிக்கிறான் பெண்ணை, இந்த ஆளு என்னமா பாட்டுக்கள் வருது, சொர்க்கம்னா ஒரு பொம்பளைதான் போல் இருக்கு அப்படின்னு கடவுளர்களே மயக்கிற அளவுக்கு கவிதைகள், கரெக்டா? அதுல சொக்கி போறார், உண்மையானதையும் காமிக்கணும்னு வெயிட் பண்றார். ஏன்னா ஏமா வந்து தனக்குத்தானே. அப்ப முருகன் உண்டா? முருகர் தானே அவர், அவருடைய ஆன்மாவே இருக்கிறது. யாருக்குமே அவளுடைய உள்கடந்த தன்மையா இருக்கிறதே அந்த சென்டர் தானே, பரம்பொருள் தானே. அது அதுக்கு அந்நியமா ஏதான ஒரு ரகசியம் இருக்க முடியுமா? சோ இவர் அப்படி தத்ரூபமா பெண்களோட குலவும் போது அப்படி இருக்க, இந்த மாதிரி வந்து அத வந்து தானே நொந்து குதிக்கும் போதும் உன்னை அவ்வளோ லேசில் விட்டுற மாட்டேன், நீ பெரிய பொருளை உனக்கு டேஸ்ட் காமிச்சேன்னா நீ எப்படி பொங்கிட்டு வரும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே ஆட்கொள்ற. மேலேந்து விழுந்தவரை தாங்கி பிடிக்கிறாரா இல்லையா ஒரு கிழவன் ரூபத்தில் வந்து,
எப்படி நடக்காது நடக்கிறது. இப்போ பகவத்கீதை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுன அர்ஜுனன் சொன்னாங்க, வந்து ஐயோ எங்க தாத்தாவை கொள்றதா எங்க பாட்டி கொள்றதா அப்படின்ட்டு. ஆமா என்ன அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து இவருக்கு பகவத்கீதை உபதேசம் பண்ண, அதே மாதிரி என்னுடைய கித்தன் கிந்த வந்து நான் வந்து கொள்றதா அப்படின்னு கேட்டபோது அவ குருக்களுக்கும் என்னோட குருவை நான் கொள்றதா அப்படின்னு அவன் கேட்டபோது கிருஷ்ணன் வந்து கர்மயோகம் ஞான யோகம் எல்லா பக்தி யோகம் எல்லாம் சொல்றாரு. பட்டு இந்த கேள்வியை முற்றும் முற்றும் அறிந்த பீஷ்மருக்கோ துரோணருக்கோ தோணல, நான் என் சிஷ்யனை கொள்றதா நான் என்னோட பையனை கொள்றதா. கிருஷ்ணனோட டோன் பகவத்கீதை டு பீஷ்மர் இல்ல. இங்க நடந்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து அந்த லெவலுக்கு இல்ல பீஷ்மர்ல இருந்து. வித்துரருக்கு தான் ஒரே ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது, கர்ணனுக்கு அவனுடைய தியாகத்தினால முக்தி கிடைச்சது. மற்றபடி நீங்க மகாபாரதத்துல தான் பாத்தீங்கன்னா பீஷ்மர்லாம் ஏதோ வந்து பிதாமகர்ன்னு சொல்லப்படுற காவலர், அந்த சந்ததியினுடைய பாதுகாவலர் மாதிரி அவரா பொறுப்பை எடுத்துட்டு. இங்க சந்தனு மகாராஜாக்கு புள்ளதானே பீஷ்மர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா வந்து பையனை இந்த மாதிரி சபதம் எடுக்க வைக்கிறதும் வந்து எந்த விதத்துல வேணும். அப்புறம் இவரும் வந்து நான் வந்து உனக்கு உங்களுக்கோசரம் வந்து இவன் வந்து இவ சிற்றன்னையா வரப்போறா, இவன் வயிற்றுல நான் கல்யாணம் பண்ணா எனக்கு சந்ததி வந்துடும், அது வந்து பட்டத்துக்கு வந்துடும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் வெறும் பிரம்மச்சரியம் தான் எடுத்துக்கிறாரு. நான் வந்து இது நான் அரசு பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன்றாரு. அதை நம்பல, நீ அரசு பொறுப்பு ஏத்துக்காம இருக்கலாம், வேற எவ்வளவு உன்னை லவ் பண்ணி வந்துட்டான்னா அவன் மூலமா குழந்தை பிறந்தோம் ஆட்டோமேட்டிக்கா உன்னதான் மக்கள் தேர்ந்தெடுப்பா, உன் குழந்தைய தான் அப்படின்னு அந்த அளவுக்கு அவ சூட்சமா அவ இது பண்றா. சோ இவருடைய சபதம் இது எல்லாமுமே வந்து ஹாலோ திங்கில் நிக்கிறது, ஒண்ணுமே இல்லை ஸ்டஃப் இல்லை. அப்பா அவனுடைய வயசான பிறகு வந்த மோகத்துக்கும் இவளுடைய பேராசைக்கும் யாரோ ஒரு செம்பட வச்சியினுடைய பேராசைக்கும் இவர் பாதுகாவலரா நிக்கிறாரு. சோ ஒட்டுமொத்த மகாபாரத கும்பல் இருக்கு பார்த்தீங்களா, அவ யாருக்குமே கிருஷ்ணர் வந்து பரமாத்மா கிடையாது, காமிச்சுக்கல, கிருஷ்ணரும் காமிச்சுக்கல. பகவத்கீதையும் ஒத்தரே ஒத்தருக்கு தான் புகட்டப்பட்டது. யாருக்கு? அர்ஜுனன் ஒத்தனுக்கு தான் புகட்டப்பட்டது. இப்ப 1000 கோடி புஸ்தகங்கள் வந்தாச்சு, எல்லா லாங்குவேஜஸ்லயும் 100 கோடி லாங்குவேஜ்ல வந்தாச்சு, நடந்துருக்கு. ஆனா அது அது காமிக்கப்பட்டது பீஷ்மருக்கு தெரியாது, எல்லாரும் ஃப்ரோசன் கரெக்டா, எல்லாரும் வேர் மேட் டு ஃபால் இன் டெட் சைலன்ஸ். பிதாமகர்ல இந்த ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறா, இவனுக்கு மொத்தம் டிரான்ஸ்மிஷன் நடக்கிறது இல்லையா. ஏன்னா வந்து அவர் அவரோட பர்பஸ் வந்து உபதேசம் பண்றது இல்ல, தன்னை ஞானின்னு காமிச்சுக்கிறதுக்கு இல்ல, பரமாத்மான்னு காமிச்சுக்கிறதுக்கும் கிடையாது. லோகத்துல வந்து தர்மத்தை நிலைநாட்டிட்டு பாரத்தை குறைச்சு, ஆமா ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி பொறுமா, அந்த இதுல அந்த யுகத்துல அந்த என்ன யுகம் திரேதா துவாபர யுகம், துவாபர யுகம், அந்த துவாபர யுகத்துல ஒரு ஒரு 10 நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி என்ன 18 லட்சம் பேரும் வந்தமோ செத்து போயிருக்கா, ஈரானிய ஈராக்காரிலே 10 லட்சம் பேர் ஆம்பளைகள் செத்து போயிருக்கா. அப்படின்னா ஒவ்வொரு முஸ்லீம்ஸா இருந்ததுன்னா 2-3 கொண்டாட்டியா இருப்பா, 20-30 லட்சம் விதவைகள் பொறுமா, எத்தனை அநாத குழந்தைகள். ஸோ எதுக்குமே இங்க பர்பஸ் ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது. ஸோ இங்க வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்றதுக்கு வர்றது கிடையாது. அதனாலதான் எவ்வளவு நடந்தாலும் அதுக்கப்புறம் யாராவது கிருஷ்ணன் உதயமானாரா கேட்கிறேன், யாராவது ஞானியர்கள் உதயமானாலா, இன்னி நாள் வரைக்கும் எல்லாரும் கேட்டு இருக்கா. சோ அவதார புருஷர்கள் வந்து வரதே வந்து அவளோட பர்பஸ் வந்து இந்த, ஆமா அவ வந்து பூபாரத்தை பிறகு தர்மத்தை நிலநாட்டிட்டு அடுத்த குரூப் கிட்ட கொடுத்துட்டு போயிடும், சத்து குரூப்பு கிட்ட அந்த பரீட்சித்து மகாராஜன் கிட்ட கொடுத்துட்டு போறான் இல்லையா, அவனோட பேரன் அர்ஜுனோட பேரன், ஆமா அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு அந்த. ஆமா சோ அந்த மாதிரி வந்து இது வந்து அவளோட பர்பஸ் எவ்வளவுதான், அதனாலதான் வந்து வேற யாருக்கும் காண்பிக்கப்படலை. இவன் கூட என்ன ஆறா, இவன் ஒரே கன்ஃபியூஸ்டு இல்லையா, யாரு அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு வந்து ஒரு என்னது கோழத்தனமான இத உறவெல்லாம் வருது, இப்படியெல்லாம் நான் வந்து இது பண்ணணுமா, இப்படியெல்லாம் நாட்டை ஜெயிச்சு நான் ஆளணுமா அப்படின்னு கேள்விகள் தான். ஆமா விஷாதயோகம், ஆமா நீங்க ஏன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து
ராஜச மனம் அது, சாத்விகமும் இல்ல தாமசமும் இல்ல, அலையற மனம். மனத்துடைய கேள்விகள் அத்தனை. அதனாலதான் இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹையில ஆரம்பிச்சு நிறைய கர்ம யோகம், அப்புறம் ஞான சந்நியாச யோகம் இல்லையா, அப்படின்னு வித வித விதமா டெவலப் பண்ற எல்லாம் இன்ஸ்டன்ட்ல நடக்கிறது, இன்ஸ்டன்ட்ல நடக்கிறது, கனவு மாதிரி நடக்கிறது. இது எல்லாருக்குமே அது தெரியாது, இவனுக்கே நடந்தது தெரியாது. பொறுமா, அர்ஜுனனுக்கே நடந்தது தெரியாது, இவா ரெண்டு பேருக்கு நடந்தது, இவா ரெண்டு பேருக்கு மத்தனம் தான். ஆனா வேதவியாசர் வந்து இத வந்து ஞான கண் கொண்டு அத்தனையும் கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து செல்லுலா கொடுத்து. அதே மாதிரி ரமண பகவான் என்ன பண்ணிட்டு அதெல்லாம் வந்தது வந்து ஞானத்தை நிலநாட்டணுன்னே வந்து. அதுவும் என்ன இந்த மாதிரி எல்லாம் வந்து விதவிதமான யோகம்லாம் சொல்லவே இல்லை, ஸ்ட்ரெயிட், அதாவது ஹிட் த நெயில் ஆன் இட்ஸ் ஹெட்னு வாழ, ஒரே போடு, அதே போடு தான். என்ன போடு, இங்கே வந்து இந்த சமஷ்டியா இருக்கிற மாயைக்கும் மேலான அந்த பேரறிவு பேரிருப்பு பேருணர்வுன்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த இதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன திரை, அந்த திரை தான் இந்த பிரம்மாண்டமாகவும் விரியது ஒன்றும் இல்லாமையும் போகுது. ஸோ அது வந்து போலி எழுச்சி போலி வீழ்ச்சி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற அற்புதமான சைஸை கொடுத்துருக்க. அது கடைசி பாட்டது, உருவம் அருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உணர். இந்த மாதிரி சொன்னவா சயின்டிபிக்கா சொன்னவா முக்திக்கு விளக்கம் இப்படி சொல்லி அத்தனை ஸ்டாஃபையும் கொடுத்துட்டு போனவா யாருமே இல்லை. கடைசி பாட்டு அதுதான். உள்ளது நாற்பதுல என்ன புத்தகம் காமிக்கோ, உள்ளது நாற்பது, உள்ளது நாற்பது அதாவது ரமண நூற்றி எட்டு ஃபுல்லா அவருடைய புத்தகம். ஆமா அப்படியே எப்போ நீங்க வந்து அத்தனை இதை எடுத்துங்க, அதை பாருங்க இந்த பாட்டு கூட எடுத்த உடனே ஒரு பாட்டு வருது, 26வது பாட்டு, அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும், அகந்தை இன்றேல் இன்றனைத்தும், அகந்தை யாவுமாம் ஆதலால் யாதீதென்று நாடலே ஓவுதல் யாவும் எனவோ. எதை படிக்கிறதையும் விட இதை படிக்கிறது தான் முக்கியம். ஓவுதல் யாவும் எனவோ, இதை படிச்சுட்டேன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டேன், உன்னை படிச்சுட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அவர் எப்படி இப்போ தமிழ் சமஸ்கிருத தெலுங்கு ஞானம் வந்து, நீங்க வந்து இதுக்கு அந்நியமா பாஷை இல்லை, சொல்லு இல்லை, எழுத்து இல்லை, எதுவுமே இல்லையே. அப்படியே வந்து ஒரே ராத்திரியில வந்து கிட்டத்தட்ட 300 செயல் நீங்க பகவான பாத்துக்கலாம், பாத்துக்க முடியாது, நான் பாத்துக்க முடியாது, நானே பாக்கலையே. 1952 அவர் 50ல போயிட்டார், 50ல போயிட்டார், 50ல மகாசா மாதிரி. ஆமா நீங்க மதுரோட சமாதிட்டே பாண்டிச்சேரி அண்ணே. அப்படியா, சரி சரி. இந்த 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 பாட்டு பார்த்தா அந்த கடைசி பாட்டு இதுதான், 40வது பாட்டு, உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுத்தி என்னில் உரைப்பன், உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உருவழிதல் முக்தி உண அப்படின்ற அகந்தை உருவழிதல். எது வந்து எல்லா பிரம்மாண்டமாவும் எழுந்துக்கிறதோ, ஆக்சுவலா அந்த அகந்தை உருவழிதல் ரொம்ப ஈஸி ப்ராசஸ். வெறும் பார்த்தோம் ஏகாக்கிரக பார்வை, இதுக்குன்னு வேலையை விட வேண்டாம், எதையும் துறக்க வேண்டாம், எதுவுமே அதாவது இந்த உலக விஷயம் சம்பந்தப்பட்டதில்லை, இங்க எதையும் என்ன விதமாகவும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருந்த இடத்துல இதை கேட்கும் பொழுதே நீங்கள்லாம் பக்குவப்பட்டுறோம், உங்களுக்கெல்லாம் வந்து கைப்படுத்திக்க விஞ்ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஆனா அதை அடையறத வந்து அனுபந்தத்துல அஞ்சே சொல்ல கொடுத்துட்டார், சூக்ஷமா அதாவது அடைதல் தானே, புரியுதா? எனக்கு எனக்கு சயின்ஸ் வேண்டாம்,
எனக்கு புத்தியை பத்தி சயின்ஸ் வேண்டாம், எனக்கு சித்தத்தை பத்தி சயின்ஸ் வேண்டாம், எனக்கு இந்த சமஷ்டி பிரம்மாண்டம் எப்படி கிரியேஷன் என்ன எந்த சயின்ஸ் வேண்டாம். எனக்கு வந்து நீ எதையோ பரம்பொருள்ன்ற உள்கடந்த தன்மைன்றல அது எனக்கு வேணும் அப்படின்றதுக்கு அனுபந்தத்துல முதல் அஞ்சு பாட்டு உள்ளதுன்னு அர்த்தம். அனுபந்தம் மங்கள பாட்டை விட்டுருங்க, அது கடத்துல இருந்து ரெண்டா கிளீனா அஞ்சு உண்டு, அது அத்தனையும் இல்லை சாராம்சம். அவர் என்னவா இருந்தாரோ அது அதனுடைய நேக்க சொல்றாரு, வேற எப்படியுமே இதை வந்து நீ அடைய முடியாது. அதை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் உள்ளது நாற்பது அனுபந்தம் முதல் பாட்டு, உள்ளது நாற்பது அனுபந்தம் முதல் பாட்டு. இது உள்ளது நாற்பது. சத்திணக்கத்தினால் சார்பகலும் சார்பகல சித்தத்தின் சார்பு சிதையுமே, சித்த சார்பு அற்றார் அலைவில் அதிலற்றார் ஜீவன் முக்தி பெற்றார் அவர் இணக்கம் பேண். வெறும கேட்கப்படுறதா நினைச்சிட்டு இருப்போம், இது அது கிடையாது. ரியலி அசோசியேட்டிங் வித் த ஞானி. ரமண மகரிஷி கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்தா, அவருடைய கிட்டத்தட்ட 55 வயசு மேல பால் பிரண்டன் எழுதின பிறகுதான் வந்தா. உலகமே வந்துதா இல்லையா? உலகமே வந்து 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 போயிட்டு இருந்தது. ஆ எல்லாருக்கும் கிடைச்சதா இல்லை? யாருக்கு கிடைச்சது? வந்து டேரா போட்டவளுக்கு தான் கிடைச்சது. சூட்சமா கூட ஏன்னா உணர்வு உணர்வு அந்த உணர்வுக்கு வந்து அதுக்கும் வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும். உடன் இருக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும், பாக்கியம் பண்ணிருக்கணும். இல்லாட்டி அனுமதியும் கிடைக்காது, இருக்கவே முடியாது. சம்சாரம் அங்க இழுத்துரும், ஐயோ ஏதோ தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு பயந்து ஓடிவிடுவான், ஓடிவிடுவான். சோ அங்க வந்து கேள்வி கேட்டவாளுக்கு கிடைக்கல, புஸ்தகங்கள் புஸ்தகங்களா போட்டுட்டார் அப்பவே. அங்கினவாளுக்கு கிடைக்காது, அங்கங்கிருந்து செய்திகளா பார்த்த அவளுக்கு கிடைக்காது, போட்டோ வச்சுட்டு இருக்கிறவளுக்கு கிடைக்காது, பூஜனங்கள் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? உடன் வசிச்ச கொத்தனார், உடன் இருந்த கீரப்பாட்டி அண்ணாமலை, பசு லட்சுமி, பசுலட்சுமி அப்படின்னு ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் ஒரு குழந்தைய விட்டுட்டு போற மாதிரி ஓடி ஓடி வந்துருவா எந்த ஊருக்கு போனாலும். அவருடைய நண்பர் பலராம் ரெட்டியார் கிட்டத்தட்ட அவர் வயசே ஓடி ஓடி வந்துருவார், சுந்தரேஷ் ஐயர் அப்படின்னு இவாள்லாம் பார்த்தேன்னா. ஆமா இவாளுக்கெல்லாம் வந்து இவாளுக்கெல்லாம் வந்து அவரெல்லாம் கேள்வி கேட்கறல்ல, கேள்வி எல்லாம் கேட்கறது கிடையாது எனக்கு, இதுவே இது போறோம். அவர் 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 அதான் சொல்றாரு, அதான் இந்த பாட்டுல சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்து என்பதற்கு பொருள் பரபிரம்மே, சத்து இணக்கத்தினால் சார்பாகல், அந்த சத்து என்பதின் பொருள் பரபிரம்மே, பிரம்மத்தின் சொரூபம் மனதினால் தியானிக்க முடியாதது. மனம் வந்து எல்லாத்தையும் இச்சில் பண்ணிட்டு இல்லையா? அந்த மனத்துக்கே மனத்துக்கு முன்னாடி ரெண்டு தாட்ஸுக்கு நடுவுல, ரெண்டு விழிப்பு நிலைக்கு நடுவுல சூட்சமங்கள்லாம் இருக்கு, அம்மயமாவே இருக்காதா? அதான் சொல்ல போறாரு. பிரம்மத்தின் சொரூபம் மனதினால் தியானிக்க முடியாது, அது மனோ வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது. என்ன மனம்னாலே சொல்லு, சவுண்டு, பேச்சு, இல்லாட்டி சிந்தித்தல், பேசுதல், இப்படித்தான் இருக்கு. மனோ வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் அதன் சொரூபமாக தியானிப்பதற்கு உரியவைகளாக சில கூறப்படுகின்றன. ஆனால் அதன் சுரூபமாக, இது சத்தின் சுரூபமாக தியானிப்பதற்கு உரியவைகளாக சில கூறப்படுகின்றன. அவற்றுள் ஜீவன் முக்தனின் உருவம் மிகவும் உயர்வானதாக ஏற்கப்படுகிறது.
ஜீவன் முக்தனின் உருவம். அந்த உருவம் என்ன? சத்துனோட உருவமே. அதை வந்து வெறுமை வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடி மாதிரி கிடையாது. பிசிக்கல் பாடியில இருக்கிற சிவம் ஆழ்ந்த வர்க்கத்துல நீங்க என்னவா இருந்தேன் அதேதான் சிவம் தான். ஆனா விழுப்பு நிலையில் தெரியல. ஆனா ஒரு ஞானியினுடைய அந்த உருவம் வந்து அதையே ரேடியேட் பண்ணிட்டு இருக்கு. அதையே ரேடியேட் பண்ற. ஏன்னா அவர் வந்து சதா அந்த கண்ணிலேயே அந்த விலங்கல் மயமாவே இருக்கிற அது ஒரு ஸ்புரிப்பு. அகம் ஸ்புரணம், நான் 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 பேசாம வந்து ஒரு எண்ணத்துக்கு முன்னாடி அந்த எண்ணத்தை எண்ணும்படி செய்விப்பது அது. அது எண்ணமாக, அது எண்ணமாகவே ஆகாது. ஆனால் எண்ணத்தை அசைவித்து அசையாமல் இருப்பது ஆத்மாக்கு சமஸ்கிருதத்தில் டெஃபினேஷனே இது. அததி இது ஆத்மா. அததினா கண்டினியூஸாக அசைவிப்பது, பொருவா கண்டினியூஸ் மூமெண்ட், பட் இட் டசன்ட் மூவ், இட் டசன்ட் மூவ். இயக்கம் இன்மைதானே இயக்கமாக மாறுது, ஸ்பேஸாக மூவ் ஆகுது. ஸ்பேஸ்ல ஒரு நட்சத்திரம் நட்சத்திரத்தோட இடிச்சுனா என்ன, எரிகற்கள் மோதினா என்ன, சுனாமி வந்தா என்ன, எங்கேயாவது ஒரு கீழல் இருக்கா, எத்தனை மின்னல் தான் வெடிச்சு செதறினா என்ன, ஆகாசத்துக்கு ஏதானும் தாக்கம் உண்டோ இல்லையா? தோற்றங்களுக்கு தான் அழிவு. சங்கர் ரொம்ப அழகா சொன்னார், பார்த்தவர் யாரும் இல்லாத பட்சத்தில் ஆகாசம் நீளம் என்று உனக்கு யார் சொன்னார்கள்? இருக்கிற காட்சி தான் நம்மள கவர்ந்து அம்மையமா ஆக்குறதே தவிர எங்கேயாவது வெறும் பாக்குறோம். நான் வந்து 88 அப்புறம் இதுக்கு வந்துட்டேன், பாரிஸ்க்கு வந்துட்டேன். பாரிஸில் எஸ்மிலேட் கிட்ட ராஜா நமலன் பக்கத்தில், அங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் இருந்தது, ஓவர்சீஸ் பிரான்ச். ஸோ அங்கே வந்துட்டேன். உங்கள் அப்பா எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டார், இப்போ அங்கே வந்துட்டேன். அங்கே வந்து அங்கே இருக்கும்பொழுது சாயந்தரம் டியூட்டி முடிஞ்சு விடணும். முடிஞ்ச உடனே நான் அங்கே கோர்ட்டுக்கிட்ட போய் போய் வெயிட் பண்ணேன். அங்கே நிறைய மரங்கள், அந்த சாயந்தரம் நீங்கள் அந்த பிராட்வே அந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா, குரலங்க மாசில் பார்த்தீங்கன்னா ஒரே பழக்கடையும் பூக்கடையும் எல்லாரும் பார்த்த காலத்தில் ஒரே கிளிகள் வந்து ஆட்டமாடும், கூட்டம் கூட்டமாக கத்திட்டு போகிறோம். கீழே டிராஃபிக்கான டிராஃபிக், அவள் அவள் பழம் வாங்குறது, பூ வாங்குறது, அது வாங்குறது, வந்து பேசுறது, என்னென்னவோ நடந்துருக்கும். உலகையாக பாருங்கள். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார், ஒருத்தர் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்புறம் போகலாம் அப்படிப்பார். ஏன்னா தானே என்னோட பேசணும்னு அவருக்கு ஆசை. நான் வாசலில் இருந்துட்டு பையன் சும்மா இருக்கணும் அப்படி ஆசை பார்த்தேன்னா அப்படியே மெய்ய என்ன 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 ஒரு நீல நிறம், என்ன ஒரு சாயந்தர வெயில். அந்த ரெட்டு பில்டிங்ஸ்க்கு நடுவில் இருக்கிற மரங்கள்லாம் கூட்டம் கூட்டம் கூட்டமாக இதுகளெல்லாம், அதாவது போக்கிரி கூட்டம் மாதிரி கத்தும் கிளி கிளிகள் தெரியுமா, சாயந்தரம் கூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே மெய் மறந்து கிட்டத்தட்ட அந்த போயிடும். இதில் வந்து அவர் வந்து அரை மணி நேரத்தில் வரேன்னு வந்து ஒரு மணி நேரமும் தாண்டி சாரி சாரி சாரின்னு வரேன், சாரியே வேண்டாம் நான் உங்களுக்கோசம் வெயிட் பண்ணல பாட்டுக்கு இருக்கேன். ஐ நெவர் மீன் இட் அஸ் வெயிட்டிங், ஐ நெவர் டேர்ம் இட் அஸ் வெரி வெயிட்டிங். ஐ டோன்ட் டேர்ம் எனி பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் ஆஸ் சச் ஆஸ் தோஸ் திங்ஸ் ஹேப்பனிங்ஸ். அப்படி என்ன வேணா இருக்கு, என்ன இருக்கிறது பேர் இருக்கு இல்லையா, இது போறாத. அதனாலதான் இவன் என்ன சொல்றா, ஜீவன் முக்தனின் உருவம் மிகவும் உயர்வானதாக ஏற்கப்படுகிறது. ரூபமற்ற பிரம்மஸ்வரூபத்தின் ஆழ்ந்த உலகத்தில் என்ன ரூபம் இருக்கு? ஆக்கிரமனும் கிடையாது, ரூபமும் கிடையாது, காட்சி அறிவடு பொருள் கிடையாது, அறிபவும் கிடையாது, அறிவும் கிடையாது, அறிவும் கிடையாது. ரூபமற்ற பிரம்மஸ்வரூபத்தின் நிர்குண பிரம்மத்தின் சகுன வடிவம்தான் ஜீவன் முக்தனின் திருமேனியாகும். அந்த அதனுடைய நிர்குண பிரம்மத்தினுடைய சகுன தோற்றம், சும்மா விக்கிரகம் கோவில்ல விக்கிரகம் இருக்காமா? 16 வயசுக்கு அப்புறம் அவர் என்னவா இருந்தார்,
வெறுமனே நமக்கோசரம் உயிரை தாங்கிட்டு சும்மா ஒரு துணி மாதிரி இருந்துட்டு அப்படியே அந்த மௌனம் ரொம்ப அப்படியே அழுத்தி பேசவே முடியாம போய் அதுக்கப்புறம் உள்ளமா அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு எழுத ஆரம்பிச்சு 2 வார்த்தைகள் அம்மாவுக்கு எல்லாம் பதில் சொல்லி அம்மாவை திருப்பி அனுப்பிச்சு, திருப்பி அம்மா திருப்பி வந்து பல வருஷங்கள் கழிச்சு சம்சாரம் தகிச்சு இங்கேயே வந்து பிள்ளையோட செட்டில் ஆகி மொத்த குடும்பமும் இங்க வந்து செட்டில் ஆகி இவரோட அப்பாவும் அப்பாவும் கோவணத்தை கேட்டாம புரியுதா, அம்மாவோட போயிடல இங்கேயும் போயிடல. ஏன்னா இது அப்பேற்பட்ட கோடு போட்டு காமிக்கிற ஒரு ஸ்திதி. வாழ்நாள் பூரா நீங்க அந்த இது அவருடைய அந்த 1935 4-5 வருஷம் வச்சனாமிரதம் நடந்திருக்கு. அதை வந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்வார், என்னுடைய பிராரப்தத்தினால நான் இங்க வந்தேன், எனக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா கூட கல்யாணம் ஆயிருந்திருக்கலாம், என்ன வேணா ஆயிருந்திருக்கலாம், ஆனா இது போகாது, இது போகாது. இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓமனத்துக்கும் ஃபுல் சூட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி வந்து இந்த பிரபஞ்சத்துல இதுக்கு முன்னாடி நடக்கல. எது நடக்கல, இந்த மாதிரி கோவணமா இருந்ததை நான் சொல்ல, புறத்தோற்றத்தையே நான் மீன் பண்ணல. லட்டு மாதிரி ஒருத்தனுக்கு சாதகத்தை வந்து அப்ளைடு வேல்யூல ஒருத்தர் கொடுத்தவர் இல்லை, இல்லை. இதுதான் விஞ்ஞானம். அத்தான் நான் சொல்ல வரேன். இங்க வந்து நம்ம வந்து சாப்பிடணும், ஆண்டவம் ஆண்டோம், நானும் அப்பொருளே அப்படின்றத பார்த்து பார்த்து சின்ன சின்ன வேலைகள்லாம் கூட ஆனந்தமா பண்ணும். இந்த உயிர் வந்து கடைசி மூச்சு வரைக்கும் அற்புதமா ஆனந்த கழிப்புல இருக்க மாதிரி வாழணும் இல்லையா, அதுக்கு தான் அவர் சொல்லிட்டு போனார். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு அப்படியே இருந்தார், அப்படியே போனார், அப்படியே வாழ்க்கை தொடர்ந்து அப்படியே. அததான் இப்போ ஃபர்ஸ்ட் பாட்டிலே சொல்றாரு, அவரே சொல்றாரு, ரூபமற்ற பிரம்மஸ்வரூபத்தின் நிற்குண பிரம்மத்தின் சகுன வடிவம் தான் ஜீவன் முக்தனின் திருமேனியாகும். சகுன தோற்றம், ஆனா அத்வைத ஸ்திதி இரண்டற்ற. ஏன்னா உள்ள வந்து தனித்த பார்வை இல்லை சுவாமி, தனித்த உயிர் இல்லை, தனித்த ரமணன் வெங்கட ரமணன் யாரும் கிடையாது, பகவானும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சிவமே. அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்றது அவர். அவன் சதா காலமும் சத்பாவ ஸ்திதியிலேயே இருப்பதினால் அந்த ஸ்திதியை அவன் மேலேற்றி அவனையே சத்து என்று சொல்லப்படுகிறது. அந்த ஸ்திதி தான் அவர், அந்த உடல், அந்த ஸ்திதி அது பேரறிவு, அகண்ட பார்வை. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது அகண்ட பார்வை. அமெரிக்காவும் கிடையாது, மயிலாப்பூரும் கிடையாது, திருவண்ணாமலையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுதான் சர்வம். அதுக்கு பல நாமகரணங்கள், ஊரு பேரு ஏகப்பட்டது. சத்து என்று சொல்லப்படுகிறது. ஜடமாகிய வண்டியை இழுத்து செல்லுவது மாடேயானாலும் மாட்டின் செய்கையை வண்டியில் மேலேற்றி வண்டி செல்கிறது என்று சொல்லும் பழக்கத்தை போல. மாடு உயிருள்ள ஒரு பிராணி, வண்டி எழுத்துன்னு போனாலும் வண்டி போறது அப்படின்ற மாதிரி இங்க வந்து அந்த பொருள் வந்து பரபிரமே உடம்பு போறது. நம்ம வந்து ரமணர்னா கூட கம்மி தான், ரமணர்னா ஒரு லொகேஷன்ல போயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த உருவம்ன்ற முதல்ல என்ன சொல்றாவ, ஜீவன் முக்தனின் உருவம் மிக உயர்வானதாக ஏற்கப்படுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? இத நான் வந்து இதை வந்து நான் டிஃபைனே பண்ண மாட்டேன், ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ரமணர்ன்ற அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற பொருள் இல்லை, நான் அந்த வடிவத்துக்குள்ள இருக்கிற தன்மை கிடையாது. பெரிய பொருள் சும்மா ஒரு குணங்குறியோட இருக்கிறதுக்கோசரம் சகுன பிரம்மமா அந்த வடிவத்தில் இருக்கே தவிர இந்த வடிவம் மாத்திரம் அது கிடையாது. அதனால அவ உருவம்னு பார்க்கறது அந்த சத்தைய பரபிரம்மத்தையே பார்க்கறான். அதனால்தான் இது உணர்ந்த பிறகு நீங்க கோயிலுக்கு போகும்போதுதான் பரவசம் இருக்கும்.
இந்த உணர்வு மயமா நீங்க போற எழுச்சுங்களேன். இதே கபாலி சொல்ற போய் பாக்குற எழுச்சு. நோ மோர் பழைய இது, போற வழி கூட அவர் தான் அவர். எல்லா பூக்கடைகள் எல்லா ஒவ்வொரு புள்ளி ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து அத்தனை காற்று வீசத்துல இருந்து இலைய செய்தில இருந்து சகலமும் ஆமா பருகும் நீர் உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலைன்னு ஆண்டாள் பண்ணாலே புதை அதெல்லாம் அவெல்லாம் கழிக்கிறா, வாழ்வதை கழிக்கிறா. 15-16 வயசுலயும் ஐக்கியம் ஆயிட்டாளா இல்லையா? அழு இதெல்லாம் பூலோகத்துல நடந்ததா இல்லையா? இதெல்லாம் சத்தியம் சுவாமி, அது சத்தியம். அப்படிதான் அந்த உருவத்தை சத்து சத்து உருவத்தை பார்க்கணும்னு வந்து அவ அது இது பண்றான். முருகை கண்ண முகவை கண்ட முருகனார பத்தி என்ன சொல்றாரு? யாரு நீங்க? அவர் வந்து அவெல்லாம் வந்து கப்புன்னு பிடிச்சவா, கப்புன்னு பிடிச்சவா, அதுதான் நெக் விட்டக்கூடாது. அந்த பேக்கேஜோட முடிஞ்சிடுது. எப்படி திருஞான சம்பந்தர் அப்படியே கல்யாண கோஷியோட அப்படியே போயிடுற பூம்பாவை எது பழமிட்டு இங்கதானே அதாவது ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை ஐயே அதிசுலபம் ஆன்ம விசாரணையை கையில் கனியாய் கவர்ந்தவராம் ஐயன் ரமண வழியில் ரகசியங்கள் இல்லை நமனே துணையாம் நமக்கு பர்ஃபெக்ட். அதான் சொல்லிருக்கா ஐயே அதிசுலபம் ஆன்மவித்தை. அது அதுக்கு அந்த செய்யுளுக்கு எழுதியிருந்தேன் நான், ஆமாம் அதிசுலபம் ஆன்மவித்தை அதேதான் நாமாயின் ஆன்மவித்தை அதேதான் நாமாயின் எப்போதும் எவ்விடத்தும் ஏனது சித்திக்கவில்லை. 1950 விவேக முக்தி ஆனார் மகான் ரமணர். இப்ப எத்தனை 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 ஞானிகள் உருவாயிருக்கா? எப்பேற்பட்ட தமிழகம் இது! எத்தனை அடியார்கள், எத்தனை நாயன்மார்கள், எத்தனை ஆழ்வார்கள் போடுபடும் போட்டிருக்கா இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து விஞ்ஞானத்தையும் விளக்கி சொல்ல முடியறதா இல்லையா? ஒரு ஒரு பயோ ஹார்ட் டிஸ்க்னு சொல்றேன்னா இல்லையா மனத்தை? அதனால இந்த மனத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு எடுத்த எடுப்புலயே இந்த மனித சமுதாயத்துக்கே இதை ஒதுக்கி தள்ளக்கூடிய சக்தி கிடைக்கிறதா இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்னால? நீங்க எப்ப பாரு போனை கட்டிட்டே வா தூங்குறேன், ஆர்டிஸ்ட்ல வயான படம் தான் பார்த்துட்டு இருக்கோமா இல்லையே? என்ன அதை விட பவர்ஃபுல்லா இருக்கா இல்லையா? மனம் கேட்கிறவன் யாரு? கேட்கிறவனை கேட்கிறவன பாக்கிறவனை அனுபவிக்கிறவன அவனோட கழிக்கிறது முக்கியமா? ஒரு சின்ன எஸ்டி கார்டு பென்டிரைவை போட்டு ஒரு படத்துல அப்படியே நம்மளை இழக்கிறது ஆப்ஜெக்ட்ல இழக்கிறது முக்கியமா? அறிவோட பொருள் அற்ற உணர்வோட இருக்கிறதுனா இங்க பெரிய கழிப்பா இருக்க முடியும் கரெக்டா இல்லையா? அதான் அவர் சொல்றாரு, அதுதான் நான் கேட்டேங்க. ஆமாம் அதிசுலபம் ஆன்மவித்தை அதேதான் அதேதான் நாமாயின் எப்போதும் எவ்விடத்தும் ஏனது சித்திக்கவில்லை ஏனேன் ஞானியர் பாதம் முக்திக்கான ஒரே இடம். அவரோட முகவை கண்ணன் முருகனார் அவ மத்தவா இருந்தவா எல்லாம் எல்லாம் அதோடைய 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 அவரெல்லாம் அண்ணாமலை சுவாமிகள்லாம் போயிட்டு உனக்கு முடிஞ்சு போடுத்து நீங்க வராத போ தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா அவநம்பிக்கை சந்தேகம் அங்க இன்னும் நிறைய விவகாரங்கள் ஆட்கொள்ளுதல்ன்றது வந்து ஒரு பெரிய என்னன்னு சொல்றது பெரிய நிகழ்வு. ஒரு தனி மனத்துல அகந்த எரிக்கிறதுன்றது இந்த பூலோகத்துல ஒரு பெரிய ஈவெண்ட். அதுல வந்து அவதார புருஷர்கள் வந்து அதை வந்து அப்படியே ஒரு ஃபீல்டாவே கொடுத்துட்டே இருக்கா. சோ வாழ்ந்தவா எல்லாரும் இவாழ அனுப்பிச்சுட்டு போறா, அவ வந்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கா, அவ புதுசா முக்தி அடையல. ரமணன் சொல்றது அந்த மனுஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது, மனுஷன் தான் கடவுளை கிட்ட கூட மாத்தி காட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா இருந்தா தானே இருந்ததுன்னா இப்போ இருக்கிறது உண்மையில இருக்கிறது எது? ரெண்டு தாட்ஸுக்கு நடுவுல இருக்கிற கேப் உற்பத்தி பண்ணப்பட்டதா தானா இருக்கிறதா? இது வந்து வெளி ஆகாசம் கரெக்டா?
உள்ளுக்குள்ள இப்ப வெறுமை என்னை பார்த்துட்டேதான் இருக்கு, உள்ள சைலண்டா இருக்கேன்ல, அது மன ஆகாசம் கரெக்டா. உள்ளுக்குள்ள இருக்கிறது மன ஆகாசம், சைலண்டா இருக்கிறது கரெக்டா. அதுல ரெண்டு தாட்டுக்கு நடுவில் இருக்கிறது, ஒரு தாட்டு தோண்டித்து ஒரு ஒலியா போச்சு, அது ஒரு உணர்ச்சியா போச்சு, தேஞ்சு ஒரு பிளேன் வந்து வானத்துல மறைஞ்சு போன மாதிரி அது மறைஞ்சு கொடுத்து, அந்த உணர்ச்சி இப்ப இல்லை, இன்னொரு உணர்ச்சி உற்பத்தி ஆகல, ஆனா நடுவில் இருக்கிறது விளக்கம் தெரியறது, இது என்ன ஆகாசம், இதுதான் சிதாகாசம், சிதாகாசம் இதுதான் அறிவாகாசம், அதுதான் அவை இருக்கிறவாளா, அதுவாவே இருக்கிறவா இருக்கும் பொழுதுதான் வந்து அது வந்து பத்திக்கும், அவளோட இருக்கும் பொழுதுதான் பத்திக்கும். அதுக்குதான் இந்த பாட்டு எடுத்த உடனே அத்தனை கொடுத்துருக்கார் ரமணா 108 எவ்வளவோ செயல்கள், ஆயிரக்கணக்கான செயல்கள் பகவான் கொடுத்துருக்கார், நேர என்ன வேணும் நமக்கு அதுல இறங்கிட்டேன். மேற்கொண்டு அதை பார்ப்போம், இந்த சத்துக்களுடன் சேர்ந்து இணங்கி பழகும் நல்ல வாய்ப்பை பெற்ற சாதகர்கள் மற்றெந்த கிரியை சரியை முதலான சாதனங்களை அனுஷ்டித்து இருக்காவிட்டாலும் சத்துக்களின் இணக்கமாகிய இந்த ஒரே சாதனத்தினாலேயே ஜீவன் முக்தியை அடைய முடியும். சரியை கிரியை யோகம் எதுவும் இவளுக்கு கிடையாது. ஆனா என்ன, இந்த சத்துக்களுடன் சேர்ந்து இணங்கி பழகும் நல்ல வாய்ப்பை பெற்ற சாதகர்கள் மற்ற எந்த சரியை கிரியை முதலான சாதனங்களை அனுஷ்டித்து இருக்காவிட்டால் ஒண்ணுமே தெரிய வேண்டாம். சத்துக்களின் இணக்கமாகி இந்த ஒரே சாதனத்தினாலேயே ஜீவன் முக்தியை அடைய முடியும். ஏன்னா அதுவே நம்ம கிடையாது, அதை பிடிச்சவர் தான் முருகனார், அதை பிடிச்சவர் தான் அண்ணா சொல்றாங்க, அதை பிடிச்சவர் தான் அத்தனை பேர் வந்து போற கூட்டம் கிடையாது, வேடிக்கை பார்க்கிற கூட்டம் கிடையாது, செய்யுள் புஸ்தகங்களை வச்சுட்டு புத்தியை வச்சுட்டு அதை ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு படிச்சுட்டு ரிசர்ச் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, அறிவால வாழறோம். அது சுட்டறிவு ரெக்கார்டட், அதான் ஹார்ட் டிஸ்க், பென்ட்ரைவ் ஓயாம நீங்களும் நன்மை இருந்தா என்ன உருப்பிடுவோமா, எனக்கு வந்து நான் உங்களை ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவோடய நான் ஃபர்ஸ்ட் பேச முடியுமா என்கிட்ட வார்த்தை வருமா நீங்களும் ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவோடய ஜட்ஜ் பண்ணி உட்கார்ந்து கேட்க தான் முடியுமா அப்படின்னா எப்படி இருக்கணும் சரண்டராக கிடக்கணும் அந்த புத்தியை ஒதுக்கி வாசல்ல செருப்பு வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் எல்லாத்தையும் போட்டணும் அதுதான் ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்வார் வாழும் விதமே வந்து என்ன வருதோப்பா, என் ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணதுன்னு சொல்றது சாக்கு எனக்கு, அங்க நடக்கிற இருப்பு இருப்பா இருக்கிற அந்த இயற்கையும் அந்த கிளிகள் கத்துறதும் அதை பார்த்துட்டு இருக்கிறதும் தவிர எனக்கு இந்த பிரம்மாண்ட பிரம்மாண்டமே இருக்கு, ஒழியிருக்கு கரெக்டா. அவரு தான் கில்ட்டா வர, ஐயோ நான் அரை மணி நேரம் சொன்னேன், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, அவரு தவிச்சுட்டே வேலை பண்ணிருக்காரு புரியுதா. அதே மாதிரிதான் நீங்க இப்ப கேட்டீங்களே திருவண்ணாமலை கோவில்ல அந்த முருகன் அவருக்கு காட்சி கொடுத்த இடத்துல தினமும் ஓதிட்டு இருக்கார் செய்யுள முருகன் முருகனுடைய பாட்டுக்களை, அவருக்கு அவருக்கு கிடைக்கல, இவர் வேசி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, இவருக்கு கிடைக்கிறது என்ன அர்த்தம், உணர்ச்சிகள் எல்லாத்தையும் பாரபட்சம் இல்லாமல் அப்படியே வாழற, தூய்மையா வாழற, ஒரு அகல்மஷம் மனசா, ஆமா உடம்பு அங்க இருக்கு வேசி வீட்டுல இருக்கு, ஆனா மனசு அங்க இல்ல, உடம்பு இருக்கிற இடத்துல மனசு இல்ல, எல்லா புத்தி குத்தி எல்லாம் ஏகாக்கிறதுல இருக்கு, இது என்ன இன்பம், இந்த உடலும் உராய்வதால் கிடைப்பது இது என்ன இன்பம், இது ஆழ்ந்த உறக்கத்துல இல்லையே, ஆழ்ந்த உறக்கம் இதை விட சூப்பரா இருக்கு, ஒண்ணுமே வேண்டாமே இந்த உடம்பே வேண்டாமே அப்படின்னு விசாரம் எல்லாம் ஓடிருக்கு. அதான் அர்த்தமற்று போயிட்டே இருக்கும் பொழுதே பொய்கள் பொய்களாக விலகி செல்லும் பொழுதே பொய்கள் என உணர்ந்து அவைகள் தாமாக விழும் பொழுது
குரு நேரம் வர வந்தே ஆகும். சரியா? வந்தே ஆகும். இதிலும் பற்றற்று சாட்சி மாத்திரமாய் விளங்கும் ஜீவன் முக்தனின் மனம் இதிலும் பற்றற்று. நான் வேலை பண்ணாம இருக்க மாட்டான், புரியுறதா? நான் எல்லாம் வாழ்க்கை பூரா எல்லாம் எனக்கு உண்டான கர்மாக்கள், மனைவி இருக்கா, என்னுடைய இதெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் அட்வான்ஸாக முடிச்சுவேன். டபுள் 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 யாருக்கும் எந்த குறையும் கிடையாது, குறையும் வைக்க முடியாது, புரியுறதா? இதிலும் பற்றற்று சாட்சி மாத்திரமாய் விளங்கும் ஜீவன் முக்தனின் மனம் தூய பரிசுத்த சிதாகாசம் போட்டு, புரியுதா? சிதாகாசம் அறிவாகாசம் போட்டிருக்கு. அவர்களிடம் வரும் நேர்மையற்ற அஞ்ஞானிகளும், பொறுமா, நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் மனத்துற்றங்கள் நீங்கி தூய்மையை பெறுவது நிச்சயம். அதுதான் சித்தசுத்தி நடக்கும். வெறும் நம்பிக்கையோட வருவா, அதுவும் சாமி இருக்கு அப்படின்னு வருவா, பாருங்களேந்து வருவா, நம்பிட்டு வருவா, வந்துட்டு அப்படியே கிடப்பா, என்ன மூட்டை கடையில சாப்பிடுவா, இங்கே இருப்பா, ஆனால் விட்டு போக மாட்டான். சுத்தி 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 நம்பிக்கையோட வருவா. கேள்வி கேட்க தெரியாது, சாதம் என்னன்னு தெரியாது, என்னவோ வந்து அப்படியே லைஃப் 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 தன்னை கொடுக்கற அளவுக்கு அந்த அந்த கம்ப்ளீட் ஈடுபாடு வாங்கும். அப்படியே காந்தா இரும்பு இழுக்கிற மாதிரி அந்த இழுப்புக்கு ஆட்படும், அந்த இழுப்புக்கு அப்படியே உள்ள ஊட்டு கொடுத்துட்டு தளர்ந்து குழந்தை மறக்கும். குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாம அது மாதிரி தூங்கிட்டு இருக்கும்ல, கல்யாணம் சத்திரமா இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும், ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தாலும் அப்படியே தோல்லையே தூங்கும்ல, பயங்கர டிராபிக்ல போயிட்டு இருக்கா, 1000 வண்டிகளோட போயிட்டு இருக்கான் கூட அந்த மாவட்டம் தூங்கிட்டு இருக்கா. தனித்த ஜீவனே இல்லை, தனித்த ஜீவன் தான் உபத்திரமா, தனித்த ஜீவன் தான் அகந்தை. அதனாலதான் நேர்மையற்ற அஞ்ஞானிகளுக்கு இது நடக்குதுன்னா எப்படி நடக்கிறது வாழ்க்கை? வெறும் நம்பிக்கையாதா, புரியுதா? அவன் வந்து ஏதோ சாமியா இருப்போம் இருப்போம், நோவே சொல்ல வேண்டாம், அப்படியே கொடுத்துட்டு இருந்தது மாதிரி விடுவோம், எப்படி வரணும்னு தெரியாது, அப்படியே அதுவே வாழ்க்கை ஆயிடும், புரியுதா? அப்படியே லபிச்சிடும், லபிச்சிடும், அதுதான் சக்தி, அவளோட சக்தி. நேர்மையற்ற அவர்களிடம் வரும் நேர்மையற்ற அஞ்ஞானிகளும் மனக்குற்றங்கள் நீங்கி தூய்மையை பெறுவது நிச்சயம். சிறப்பு மிக்க இந்த மகான்களின் குற்றேவலை ஏற்று தொண்டு புரியும் அன்பர்கள் ஆணவ மலம் அழிந்து அருட்செல்வம் பெற்று பிறவா நிலையை தவறாது எய்துவார்கள். முடிஞ்சு போச்சது. ஜீவன் முக்தனின் திருமேனியை அன்போடு தியானிப்பவர்களின் சிச்சட கிரந்தி பேதிக்கப்பட்டு உண்மை சுரூபமான ஆன்மா அவன் அருளால் நமக்குள் தாமாக ஸ்புரித்து சுடர் விட்டு பிரகாசிக்கும். 720 நீங்க இருந்த சந்திதி வந்து அப்பேற்பட்ட சந்திதி, நீங்களே போயிட்டு சொல்வேன், நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புகோ, அற்புதமா இருப்பார், ஆகர்ஷிச்சு பேசுவார். போயிட்டு போயிட்டு பண்ணிடுவோம்.